உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். நாட்கள்லேருந்தே என்னுடைய வாழ்க்கையில் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஷுட் நோ த ட்ரூத் அண்ட் இட் ஷால் செட் யூ ஃப்ரீ. கிரைஸ்ட் இஸ் நெவர் அகெயின்ஸ்ட் நாலெட்ஜ். கிரைஸ்ட் இஸ் நெவர் அகெயின்ஸ்ட் நாலெட்ஜ். கிறிஸ்து ஒருபோதும் அறிவுக்கு விரோதமானவர் அல்ல. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்களான்னா, பொதுவாக நியூ டெஸ்டமெண்ட்டில் இல்லை காஸ்பலில் அடிக்கடி வரும், நோ யூ ஷுட் நோ, யூ ஷுட் நோ. இட்ஸ் நாட் தட் வி பிலீவ். நோவாவுடைய நாட்களிலே ஏனோக்கு புத்தகத்தில் வாசிக்கிறது போல ஒரு அசுத்த ஆவி நகை செய்யும்படியாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த புத்தகம் அதனுடைய வெலிடிட்டி, அது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தகம் என்பதற்கு காரணம், யூதா அதிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுகிறார். அதில் உள்ள கருத்தை தன்னுடைய நிருபத்திலே பேதுரு எழுதுகிறார். அதனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் என்று கருதுகிறோம். அதை தொடர்ந்து செமிரமீஸ் காலத்தில் பாபிலோன் மகாரகசியம் என்ற மதத்திலே அந்த பழக்கம் வந்தது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய நாட்களிலே நகை இருந்தது. யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பி வரும்போது அவர்கள் தங்களுடைய ஆபரணங்களை முற்றுமாக கழட்டி போட்டார்கள். பெத்தேல் ஏல் பெத்தேலானது என்று சொன்னேன். அதற்கு பின்பு அவர்கள் நகை போட்டதாக வரலாற்றிலே இல்லை. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்போது சிலர் நினைக்கிறது போல அவர்கள் நகைகளை வாங்கி கொண்டு வரவில்லை, பொன் உடைமைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடிக்கவில்லை, தங்களுடைய உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகள் மேல் அவைகளை உடைகளை தரித்தார்கள், உடைமைகளை பிள்ளைகளுக்கு என்று கொடுத்தார்கள். மோசே ஓரே மலைக்கு போன பின்பு மோசைக்கு என்னானது என்று தெரியாததினாலே, பயத்தினாலே தங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வத்தை உண்டு பண்ணும்படி, ஒரு இறை பாதுகாப்பு தங்களுக்கு வேண்டும் என்பதனாலே மீண்டுமாக இல்லாவிட்டால் முதல் முறையாக அவர்கள் எகிப்தின் தெய்வங்களாகிய ஆபரணங்களை அணிந்தார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லை என்ற உடனே அது முதற்கொண்டு அவர்கள் நகை அணியவில்லை. சவுல் அணிந்திருந்த பிரேஸ்லெட், அது ஒரு சாம், ஒரு தாயத்து போல. தாவீது சவுலை பற்றி சொல்லுகிற கவிதை, அது நகை அல்ல. ஒருவேளை உடையில ஆபரணங்களாக இருந்திருக்கலாம். அதை காட்டினும் அது அதிகமாக ஒரு கவிதை செறிவு. கவிதை எழுதுகிறவர்களுக்கு என்று சொல்லி சில ரூல்ஸில் விதிவிலக்குகள் உண்டு அவர்களுக்கு. அது ஒரு கவிதை. அந்த கவிதை என்ற அளவில் எடுத்துக்கொண்டு நான் சொன்னது போல், அவர் அக்கினி அம்பை பிரவாகிக்கிறார், அவர் வில்லை வளைக்கிறார் அப்படின்னா, அவர் உட்கார்ந்துட்டு வில்லை வளைத்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நம்ம எல்லாவற்றையும் எழுத்து வடிவில் எடுக்க முடியாது. அதனால் உங்களுடைய ஆடைகள் மேல் ஆபரணங்களை போட்டார் என்று சொன்ன உடனே அது வரலாற்றில் இல்லை. அதுக்கு முன்பாக அப்படி சவுல் செய்தார் என்று வரலாற்றில் இல்லை. அது ஒரு செழிப்பை கொடுத்தார் என்ற அளவுக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. அப்படியே சவுல் அவர்களுக்கு நகை கொடுத்தார் என்று சொன்னால் அதனால் அது தேவ சித்தம் என்று சொல்ல முடியாது. சாமுவேலுடைய நாட்களிலே நகை இஸ்ரவேலுக்குள்ளே வந்தது. எப்படி ஆகாம் ஒரு புறஜாதியான ஒரு ஆசாரியனுடைய ஆசாரியன் கம் ராஜா, ராஜரீக ஆசாரியன், அந்த மகளை கட்டும்போதே அவன் என்ன பாடுபடுத்தினான், அப்போ 1000 புறஜாதி ஸ்திரீகள் அங்கே வந்திருப்பார்கள் என்று சொன்னார். எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை இருந்திருக்கும், எருசலேம் முழுவதும் 1000 கோயில்களை கட்டுகிறான், அந்த விக்கிரகங்களை வணங்குகிறார்கள். நகை பழக்கம் வந்தது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்குள்ளாக நகை அங்கே பரவ ஆரம்பித்து விட்டது. தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பேசினார்.
தீர்க்கதரிசிகள் சில உவமைகளை சொல்லுவதற்காக அன்றைக்குள்ள பழக்கங்களிலிருந்து எடுத்தார்கள். அது பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் பார்க்கிறோம். நான் சொன்ன ஒரு கருத்தை போது நினைவைத்துக் கொள்ளுங்கள், உவமைகளை உபதேசங்களாக மாற்றக்கூடாது. இப்போ ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க, அதில் ஒரு பையன் கெட்ட பையன், ஒரு பையன் நல்ல பையன் என்று சொல்லாமல் மூத்த பையன் நல்ல பையன், இளைய பையன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு உபதேசமாக்கி மூத்த பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, இளைய பிள்ளைங்கள்லாம் கெட்ட பிள்ளைங்க என்று மாற்ற முடியும். இயேசுவே சொன்னார், மூத்த பையன் நல்ல பையன், இளைய பையன் கெட்ட பையன். அவர் சொல்லியிருக்கலாமே, ரெண்டு குமாரரில் ஒருவன் என்று ஏன் மூத்த பையன் நல்ல பையன், ஏன் இளைய பையன் கெட்ட பையன் சொன்னார் அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து மூத்த பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள், இளைய பிள்ளைகளெல்லாம் கெட்ட பிள்ளைகள் என்ற ஒரு உபதேசத்தை நாம் உருவாக்க முடியாது. அதை எப்போதுமே மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நான் சொன்னது போல் அங்கே உன்னத பாட்டில் அவருடைய கழுத்து ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். இவன் அதுக்காக ஒரு பெண்ணுடைய கழுத்து ஒரு கோபுரம் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? அப்போ அதனுடைய வர்ணனைகளெல்லாம் வச்சு கழுத்து கோபுரம் மாதிரி தான் இருக்கணும், கழுத்து கோபுரம் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு ரூல் ஆக்கிடக்கூடாது. நீங்கள் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கடைசி நாட்களில் தீர்க்கதரிசிகள் இந்த நகையை பற்றி அவர்களுக்கு சொல்லும் போதெல்லாம் அவங்க அதுக்கு மேலே அவங்கள திருத்த முடியல. எரேமியா எவ்வளவோ பேசி பார்த்தாரு. வான இப்போ வெறும் நகை மாத்திரம் இல்லை, வானராக்கினிக்கு அப்பன் சொல்லுகிற அளவுக்கு இஸ்ரவேலர்கள் வந்து விட்டார். வானராக்கினிக்கு அப்பன் சொல்றதுன்னு சொன்னால் வானராக்கினா இந்த செமிரமிஸ் இன்றைக்கு மாதான்னு சொல்கிறோம் இல்லையா, குயின் ஆஃப் ஹெவன், அதுக்கு அப்பன் சொல்கிற அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சீர்கட்டு போய் விட்டார். வானராக்கினிக்கு அப்பன் சொல்கிறது மாத்திரமல்ல, தம்மூசுக்காக அழுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. தம்மூஸ் என்று சொன்னால் செமிரமிசுடைய மகன். செமிரமிசுடைய மகனை அவங்களுடைய பிராணத்தில் ஒரு காட்டு பன்றி முட்டி அவன் பாதாளத்துக்குள்ளே போகிறான். அவனை பாதாளத்துலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக செமிரமிஸ் போகிறான். அந்த துக்கத்தை கொண்டாடுறதுக்காக 40 நாள் பாபிலோன் மதத்தில் ஒரு அழுகிற பழக்கம் உண்டு. அதான் இன்றைக்கு 40 நாள் லெந்து நாட்கள் என்று கொண்டாடுகிறோம். அந்த தம்மூஸ் உயிரோடு வந்த நாள் தான் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறாங்க. அந்த ஈஸ்டர் தான் செமிரமிஸ்கூடிய நாள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு ஈஸ்டர் கொண்டாடுகிறோம் என்றல்ல, செமிரமிஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம், அஷ்டோத்தைக்கு பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்றல்ல, நம்முடைய சியோன் குமாரத்திகள், சியோன் குமாரர்கள் தம்மூஸுக்காக அழுகிறார்கள். அப்போ அன்றைக்கு வெறும் நகை மாத்திரமல்ல, தம்மூசுக்காக அழுகிறவள் இருந்தார்கள். இப்போ நகையை பற்றி சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அன்றைக்கு எப்படி நகை பழக்கம் இருந்ததோ அதே போல் தம்மூசுக்காக அழுகிற பழக்கம் இருந்தது. எப்படி அன்றைக்கு நகை பழக்கம் இருந்ததோ அதே போல் வானராக்கினிக்கு அப்பம் சொல்லுகிற பழக்கம் இருந்தது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நம் வானராக்கினிக்கு அப்பம் சொல்லலாம், நம்ம தம்மூசுக்காக அழலாம் என்ற ஒரு உபதேசத்துக்குள்ளே நம் வந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்னும் அவர்கள் சுவரிலே சித்திரங்களை வரைந்தார்கள், அதாவது விக்கிரக சித்திரங்களை வரைந்தார்கள். ஆல்டர் பலிபீடத்துக்கு பக்கத்திலே நரகலான விக்கிரகங்களை கொண்டு வைத்தார்கள். இப்படி அநேக பாபிலோனிய வழிபாடுகள், கலாச்சாரங்கள், எல்லா கலாச்சாரத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்பிரிட் உண்டு. எல்லா கலாச்சாரத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்பிரிட் உண்டு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பாபிலோனிய கலாச்சாரம் வர ஆரம்பித்தது. இதை உடனே முழுமையாக அந்த தீர்க்கதரிசிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. ஆனாலும் நான் வாசித்த பகுதியில் சொன்னது போல் சொல்ல, ஒரு காலம் வருது, நீ இப்போ நகரெல்லாம் போட்டு அலையிறீங்க, இந்த நகையை நீங்கள் கழட்டி போடுவீங்க, நேரம் இருந்தால் அதை பின்னால் நான் சொன்னேன் தீர்க்கதரிசனத்தில் அது எப்படி நிறைவேறும்னு சொல்லிட்டு, நீங்கள் நகையை கழட்டி போடுவீங்க, அது எப்படி கழட்டி போடுவீங்க, சீ என்று இகழப்படத்தக்கதாக, சீ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவீங்க, அது ஸ்திரீகளின் தீட், அதெல்லாம் வசனம் எடுத்து உங்களை காட்டிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, உங்களை அனைவருக்கு தெரியும், இதெல்லாம் அடிக்கடி பிரசங்கத்தில் உபயோகிக்கிற வசனங்க. தீட்டுப்பட்ட ஸ்திரீகளுடைய தீட்டுப்பட்ட வஸ்திரம், மென்சஸ் கிளாத்னே இருக்கு, தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை அப்படி தூக்கி எறிவாங்க, சீ அப்படி தூக்கி எறிவாங்க, அப்படி நீங்கள் தூக்கி எறிவீங்க, அச்சியை கொண்டா கையிலையும் கழுத்துலையும் தலையிலையும் மாட்டிக்குவாங்க, இதை சீ என்று தூக்கி போடுவார்கள் அப்படின்லாம் சொல்லி தீர்க்கதரிசிகள் சாட ஆரம்பித்தார்கள். நகையை பற்றி சில உதாரணங்களை சொன்னாங்க, ஏன்னா அன்றைக்குள்ள வழக்கம் அது.
அன்றைக்குள்ள விவசாயிகளை பற்றி பார்க்கிறோம், அன்றைக்குள்ள போர் வீரர்களை பற்றி பார்க்கிறோம். ஒருவன் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான் அப்படின்னு சொல்லி அன்றைக்குள்ள ஒரு கேமை பற்றி சொல்கிறார். அதுக்காக நம்ம கண்டிப்பாக யுத்தம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. பிரியமானவர்களே, இப்போ பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகிறதோடு நான் முடித்தேன். அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலேருந்து திரும்பும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், இல்லாவிட்டால் யூத ஜனங்கள், அதில் 10 கோத்திரம் எப்படியே போயிடுச்சு, இப்போ அதெல்லாம் வரலாறுக்குள்ளே ரொம்ப போக விரும்பலை. இந்த யூத ஜனம் திரும்பி வரும்போது இவர்கள் 3 பெரிய மத குழுக்களாக இருந்தார்கள். தயவுசெய்து ரிப்பீட் பண்ணுங்கள், எத்தனை மத குழுக்களாக இருந்தார்கள்? 3 பெரிய மத குழுக்களாக இருந்தார்கள். அதில் முதல் மதக்குழு ரிலிஜியஸ் செக்ட் இஸ் கால்ட் எஸ்என்எஸ் ESSENESS எஸ்என்எஸ். ரெண்டாவது மதக்குழு ஃபாரிசீஸ் பரிசேயர்கள். மூன்றாவது மதக்குழு சதுசேயர்கள் சாடுசீஸ். இவர்கள் 3 பெரிய மதக்குழுக்களாக பிரிந்தார்கள். இந்த 3 பெரிய மதக்குழுக்களிலே நம்முடைய வேதாகமத்திலே அதிகமாக ஃபாரிசீஸையும் சாதுசீஸையும் பரிசேயரையும் சதுசேயரையும் பற்றி படிக்கிறோம். எஸ்என்எஸ் என்ற குழுவினரை குறித்து நம்ம வேதாகமத்தில் இல்லை, அதனால நம்ம படிக்காமல் விட்டுட்டோம். ஆனால் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் சோர்ஸில் பார்ப்பீங்க என்று சொன்ன வேதத்துக்கு வெளியே ஜோசஃபஸுடைய டீச்சிங்ஸ்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த எஸ்என்எஸை பற்றி தான் அதிகமாக எழுதியிருக்கும். ஏன் இந்த எஸ்என்எஸை பற்றி நம்முடைய வேதத்தில் இல்லை, இந்த எஸ்என்எஸ்ங்கிறவங்க யாரு? பிரியமானவர்களே, இந்த 3 மதக்குழுக்களிலே மிக முக்கியமான மதக்குழு எஸ்என்எஸ். இந்த எஸ்என்எஸ் குழுக்களுடைய டீச்சிங்ஸ் தான் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய டீச்சிங்ஸ். எஸ்என்எஸ் உடைய அதிகமான டீச்சிங்ஸ் தான் இயேசு கிறிஸ்துவுடைய டீச்சிங்ஸ். எஸ்என்எஸ் உடைய டீச்சிங் என்ன? ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கணும், தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணும், உலகத்தில் நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. அவங்களுடைய எக்ஸ்ட்ரீமாக இருந்தவங்கெல்லாம் வனாந்திரத்தில் போய் குடியிருந்தாங்க, அதனால் யோவான் கூட ஒரு எஸ்என்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்என்எஸ்லாம் வந்து நம்ம ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து உலகத்தை வெறுக்கணும், எப்போதும் பரலோக சிந்தையாக இருக்கணும், நம்ம நல்லா வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் சாப்பிடணும், வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது, கடவுள் வேற சொல்லி ஊரை ஏய்க்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு தொழில் செய்யணும், இப்படி அநேக டீச்சிங்ஸ் அவங்ககிட்ட இருந்தது. அந்த டீச்சிங்ஸ் தான் அதிகமாக இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆனது. அந்த டீச்சிங்ஸ் தான் அதிகமாக நம்ம காஸ்பலில் பார்க்குறோம். அதனால் இவங்க எஸ்என்எஸை பற்றி எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையிலன்னு இவங்களே அந்த எஸ்என்எஸ் குரூப்பாக இருந்தாங்க. எஸ்என்எஸ் குரூப்புடைய டீச்சிங்ஸில் நகை கிடையாது. இந்த பாபிலோனிய அலங்காரங்கள், புறஜாதி அலங்காரங்களெல்லாம் அந்த எஸ்என்எஸ் ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பரிசேயர்கள் நகை கிடையாது. பரிசேயர்களும் தங்களுடைய டீச்சிங்ஸில் அந்த பாபிலோனிய புறஜாதியுடைய வழக்கத்தை ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். அவங்க இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம் தீவிரவாதிகளைப் போல. பரிசேயர்கள் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு விரும்பினாங்க. சதுசேயருடைய நகையை பற்றி தெரியல, ஆனால் சதுசேயர் முழுவதும் உலகக்காரியத்தில் உள்ளவர்கள். நம்ம வேதத்தில் பார்க்கறது போல் அவர்கள் தேவ தூதர்களை மறித்தோர் உயிர் தழுதல இப்படிப்பட்ட மிஸ்ட்ரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் அவங்க ஏற்றுக்கிறதுல தே ஆர் வெரி வேர்ல்ட்லி பீப்புள். ஆனால் அவங்களுடைய நகையை பற்றி ஒன்றும் சரியாக இல்லை, அவங்க நான் உலகத்தாராக இருந்தாங்க. எப்படி ஆனாலும் இந்த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியடில் ஹிஸ்டாரிக்கலி ஜூஸ் வேர் அகெயின்ஸ்ட் ஜுவல்ஸ். யூதர்கள் நகைக்கு விரோதமாக இருந்தார்கள். ஸோ இயேசுவினுடைய நாட்களிலே இயேசு அதிகமாக நகையை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் எருசலேமிலே ஊழியம் செய்யும்போது சபை பிறந்தபோது நகையை பற்றி டீச் பண்ண வேண்டிய சூழ்நிலை கிடையாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட நகை பைத்தியம் அந்த நாட்களிலே கிடையாது. இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னாரா? நான் இயேசு நிறைய காரியங்கள் சொல்லலை. இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் எழுதினாலே பைபிள் பத்தாது. ஆனால் அவர் எல்லாத்துக்கும் சொன்னாரா என்று சொல்ல முடியாது. இயேசுவே சொல்கிறார், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லலைங்கிறார். ஆனால் இயேசு ஒரு காரியத்தை சொல்லாததினாலே அது சரி என்று சொல்ல முடியாது. வாதத்துக்காக சொல்லுவேன்,
இயேசு நகை போடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் இயேசு நகை போடுன்னு சொன்னாரான்னு, இல்லை இல்லை போடக்கூடாதுன்னு சொன்னாரா, இல்லை இல்லை போடுன்னு சொன்னாரா, இது வாதத்துக்காக. ஆனால் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், இயேசு அநேக காரியங்களை சொல்லவில்லை. இயேசு சொல்லாததினாலே அது சரி என்றல்ல, இயேசு சொல்லாததுனால இன்னும் கவனமாக இருக்கணும். இயேசு சொல்லலையே, இது சரியா தப்பான்னு தெரியலையே, அவ எப்படி கண்டுபிடிக்கிறது என்று நாம் யோசிப்போமே என்று சொன்னால் நம்முடைய மனம் அதிலே விளங்கும். இயேசு சொல்லலை, அப்போ சரியா தப்பா தெரியலையே, இயேசு அதை பற்றி ஒன்றும் சொல்லலையே என்று சொல்லி நாம் தியானிப்போமே ஆனால் நம்முடைய மனம் அதிலே விளங்கும். அதனால் உங்கள் குறிப்பில் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் அப்படின்னு பார்ப்பீங்க. இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியடில் அவங்க அதிகமாக நகைக்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு முன்பாக இந்த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்னு ஒரு குறிப்பு போட்டிருக்கேன், ஒரு சின்ன விளக்கத்துக்காக தான். ஒரு வசனம் கூட வாசித்து கடந்து போவோமே. எபிரேயர் 1:1 வாசிங்க. ஹீப்ரூஸ் chapter 1 verse 1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். மனுஷன் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு வெளிப்பாடு. ஆனால் பின்னால் ஒரு வெளிப்பாடு வரை, இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிற, நாம் எல்லாரும் அறிப்பதில்லை. இட் வாஸ் நாட் ரிவீல்ட் இன் த பாஸ்ட். What was revealed in the past? It is appointed unto man once to die and then judgment. ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. That was the revelation. Now the laterally another revelation comes. What is the revelation? We all shall not die. நாம் எல்லாரும் அறிப்பதில்லை. So பங்கு பங்காக தொகை தொகையாக கர்த்தர் காலாகாலங்களிலே வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே ஒன்று வெளிப்படவில்லை என்பதனாலே அது சத்தியம் கிடையாது. இதை எப்போது நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சத்தியம் எந்த காலத்திலேயே மாறாது. அப்போ ஒரு சத்தியம் ஒரு காலத்தில் வெளிப்பட்டிருக்குமேயானால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை அவர் மாற்ற மாட்டார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லும்போதே, நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். அப்போ சர்ச்சுடைய டியூட்டி என்ன? இட் இஸ் நாட் டு டிஸ்ட்ராய் த லா, த டியூட்டி ஆஃப் த சர்ச் இஸ் டு ஃபுல்ஃபில் த லா. வை டு வி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட்? இட் இஸ் நாட் தட் வி டு ஆக்ட் அகெயின்ஸ்ட் த லா, வி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் தட் வி வில் ஃபுல்ஃபில் த லா. நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக போராடும்படியாக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக. எதற்காக கிருபை பெற்றோம்? நியாயப்பிரமாணத்தினாலே செய்ய முடியாததை கிருபையினாலே செய்து தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக. பிரியமானவர்களே, நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பது பிரமாணத்தை மீறுகிறவர்கள் என்றல்ல. நம்ம பிரமாணத்துக்கு உட்படாமலேயே கிருபையினாலே பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் பயத்தினாலே பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்கள். நான் திரும்ப சொல்றேன், பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், தோஸ் ஆர் அண்டர் லா, அவுட் ஆஃப் ஃபியர் தே ஃபுல்ஃபில் த லா. வேணுமானா எழுதி கொள்ளுங்க, தோஸ் ஆர் அண்டர் லா, அவுட் ஆஃப் ஃபியர் தே ஃபுல்ஃபில் லா. தோஸ் ஆர் அண்டர் கிரேஸ், அவுட் ஆஃப் கிரேஸ் தே ஃபுல்ஃபில் லா. கிருபைக்கு கீழ்பட்டவர்கள் அந்த கிருபையினாலே பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். கிருபைக்கு கீழ்பட்டவர்கள் அந்த கிருபையினாலே அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். பிரமாணத்துக்கு கீழ்பட்ட பிரமாணத்துக்கு கீழ்பட்ட அடிமையாயிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தீர்க்கதரிசிகள் காலத்தில் இருந்த வெளிப்பாட்டுக்கும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாட்டுக்கும் மிக அதிகமான வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே நாங்கள் இப்படி நகையை பற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை கிடையாது. இந்த 20th century முன்பாக பொதுவாக பிசாசு வணக்கம் இல்லாத இடங்களில் அதிகமாக நகை இருக்காது. ஆப்பிரிக்கா, இந்தியா, செவ்விந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ், ஆஸ்திரேலியாவில் அபாரிஜின் பழங்குடி மக்கள், இவங்க மத்தியில் தான் எங்கெங்கே அதிகமாக விக்கிரக ஆராதனை இருந்ததோ அங்கே தான் நகை இருந்தது.
இப்போ நம்மட்டத்திலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த நகை பைத்தியம் பரவி கொண்டிருக்கிறது. இந்த ஆங்கிலேயர்கள் நீங்கள் காது குத்தியே பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கு ஒரு ஆங்கிலேய பெண்மணி ஏதோ ஒரு அந்த காலத்தில் மிஸ் அமெரிக்காவாக இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி டிவியில் வந்து காட்டியிருக்கிற உடம்பில் 100 இடங்களில் அவள் தொலை போட்டு ஆபரணம் போட்டிருக்கிறான். 100 இடங்களில் தொலை போட்டு ஆபரணம் போட்டிருக்கிறான். இப்படி இன்றைக்கு அமெரிக்கா நம்மிடத்திலிருந்து நல்ல பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இடத்துல ஏற்கனவே கேட்டதுனால நான் சொன்ன மோதிரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசுக்கு சேர்ந்த கெட்டகுமாரன் கதையில் மோதிரம் அவன் போட்டு வரவேற்றான் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் மோதிரம் போடலாமான்னா அதாவது அவர் அன்றைக்குள்ள ஒரு கதை சொன்னார். அந்த கதையிலேருந்து அப்புறம் டான்ஸ் வைக்கலாமா, அப்புறம் பீஃப் தான் போடணுமா அப்படிலாம் சொல்லி நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போயிடக்கூடாது. அவர் ஒரு சம்பவத்தை வச்சுருந்தார், கண்டிப்பாக மற்ற எல்லோரும் மோதிரம் போடணும் அப்படிலாம் சொல்ல. அப்படி அவர் சொன்ன கதைகள்லேருந்து பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். இன்னொன்று என்னிடத்துல கேட்டார்கள், அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு, இயேசு ஒரு உதாரணம் சொன்னார், அதில் ஒரு காசு கீழே விழுந்து போச்சு, அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை துடைத்து பெருக்கி எடுத்து அந்த ஒரு காசை கண்டுபிடிச்சா, கண்டுபிடிச்சி எல்லாரோடும் கூட சேர்ந்து மகிழ்ந்தா, அந்த 10 காசும் அன்றைக்கு அவர்கள் கட்டுகிற தாலி என்று சொன்னார். பல வேடிக்கையான கதைகள் உண்டு, அதில் இது ஒன்று என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். யூத ஜனங்கள் தாலி கட்டுகிற பழக்கம் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலும் கிடையாது, நாம் அறிந்த மட்டும் புதிய ஏற்பாட்டிலையும் கிடையாது. இன்றைக்கு தமிழர்கள் பண்பாட்டிலேயே தாலி கட்டுற பழக்கம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, தமிழர்கள் பண்பாட்டிலேயே தாலி கட்டுற பழக்கம் கிடையாது. இது ஆரியர்களிடத்திலிருந்து, பாம்பை வணங்கர்களிடத்திலிருந்து, பெண் அடிமைத்தனத்திலிருந்து வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், திராவிட இயக்கமே தாலி கட்டுகிற அந்த கலாச்சாரத்துக்கு விரோதமாக போராடின இயக்கம். சுயமரியாதை திருமணங்களிலே தாலி கிடையாது. அந்த நாட்களிலே ஈவேரா பெரியார், முன்னாள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணாதுரை, இந்நாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள், இவர்கள்லாம் பங்கு பெறுகிற திருமணங்களிலே தாலி கட்டுகிறதே கிடையாது. தாலி கட்டுகிறது நம்முடைய பண்பாட்டுக்கே விரோதமான ஒன்று, அது பெண் அடிமைத்தனத்தில் இருந்து வந்த ஒன்று. இன்றைக்கும் இந்த பெண் உரிமை குழுக்கள் திருமணங்களிலே இந்த தாலி கட்டுகிறது இருக்கக்கூடாது. ஏன் பெண்ணுக்கு மட்டும் தாலி கட்டணும், ஆணுக்கும் தாலி கட்டினா என்ன? தாலி கட்டுகிறது என்று சொல்லுகிற அந்த பழக்கமே ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி தான் நம்ம எதிர்த்துருக்கிறோம். இன்றைக்கு அநேக பெண்கள் அதை எதிர்க்கிறார். ஒரு பெண்ணுக்கு திருமணமானதுக்கு அடையாளம் வேண்டும் என்று சொன்னால், ஆணுக்கு திருமணமானதுக்கு அடையாளம் வேண்டாமா, அவன் மாத்திரம் ஃப்ரீயாக இருந்துக்கலாமா? ஒரு பெண்ணுக்கு திருமணமான அடையாளம் இருக்கிறதுனாலே அவளோடு போகிற ஆண் அவளுடைய புருஷன் என்று சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணுக்கு திருமணமான அடையாளம் இருப்பதினாலே அவள் கற்புள்ளவள் என்று சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட அநேக கேள்விகளை இன்றைக்கு சுயமரியாதை இயக்கங்கள் இருக்கிற பெண்கள் கேட்கிறார். நாங்கள் கல்யாணம் கட்டணுங்கிற அடையாளம் இருக்கணும், அப்போ அவனுக்கு கல்யாணம் கட்டின அடையாளம் இருக்க வேண்டாமா, அவனுக்கு பேச்சுலர் மாதிரியே சுத்தலாமா அப்படின்னு கேட்குறேன். பிரியமானவர்களே, அதனால் இது வந்து யூத கலாச்சாரத்தில் ஒரு காலமும் நீங்கள் உபாகமத்தில் வாசிக்கும் போது ஒரு மலஞ்சலம் கழிக்க போகும்போது கூட என்ன ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்று வேதத்தில் ரூல் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு திருமணத்தில் தாலி கட்டுவது நிச்சயமாக தேவை என்று இருக்குமானால் அன்றைக்கே மோசே தெளிவாக எழுதியிருப்பார். மோசேனுடைய நூலில் மாத்திரமல்ல, டால்மண்டில் கூட அப்படி இல்லை என்று நான் அறிந்த மட்டும் அப்படி இல்லை, அவங்களுடைய சட்டத்திட்டங்கள். எனக்கு இருக்கிற எல்லா விளக்க புத்தகங்கள்லையும் நான் பார்த்தேன், அவட்ட 10 பைய துட்டு இருந்துச்சு, 10 காசு இருந்துச்சு, ரெக்கமோஸ் என்று சொல்லுகிற 10 காசு அவட்ட இருந்துச்சு. அதில் ஒரு காசு காணாமல் போச்சு. அவர் ஏழை பொம்பளை, அவளுக்கு ஒரு காசுனா பெரியசு. அவள் தேடி வீடு எடுத்து அந்த ஒரு காசு கிடைச்சுன்னு ஒரே சந்தோஷம். பக்கத்தில் என் காசு ஒன்று பானு பார்த்தீங்களா, என் காசை ஒன்று காணும் பார்த்தீங்களா, என் காசை ஒன்று காணும் பார்த்தீங்களா, 4 பேர்கிட்ட கேட்டிருப்போம். அவளுக்கு அவ்வளோ பெருசு அது. அதை தேடி எடுக்கிற வரைக்கும் அவளால் முடியலை, எடுத்தா அதை ஒரு ஓமியை வச்சு சொன்னார். ஓமையில் உள்ள சென்ட்ரல் தீமை தான் எடுக்கணும், அதுக்கு பதிலாக நல்ல சமாரியன் வேஷ்டி கட்டியிருந்தானான்னு ஆராய்ச்சி பண்ணப்படாது. அந்த சென்ட்ரல் தீம் காணாமல் போனதை தேடி எடுத்து கிடச்சோன்னா அவளுக்கு சந்தோஷம். இந்த ஸ்கஃபீல்டுடைய இன்ட்ரொடக்ஷன் வாசித்து பாருங்கள். ஸ்கஃபீல்டுடைய இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிற பேரபுள்ள சென்ட்ரல் தீமை தவிர டீட்டெயில்ஸை வச்சு, யூ ஷுட் நாட் கிரியேட் அ டாக்ட்ரின், யூ ஷுட் நாட் கிரியேட் அ டீச்சிங்.
அப்போ அது எனக்கு தெரிந்த என்ற ஒரு ஏழு எட்டு கமெண்ட்ரிஸ் இருக்குது பரிசுத்தபானுடைய விளக்க உரைகள். ஒன்றிலையாகிலும் அது வந்து தாலி என்று சொல்லப்படலை. ஜெரேமியாஸ் என்று ஒருவர், அவர் பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற ஒன்று புத்தகத்தில் அப்படி ஒரு சின்ன குறிப்பு சொல்லுகிறார். இன்றைக்கு உலகம் முழுசும் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த குறிப்பிலையும் பின்னாலே சொல்லுகிறார், அது எத்தியோப்பியாவில் உள்ள வழக்கம் என்று சொல்லுகிறார். இட் வாஸ் அ ஹேபிட் ஃப்ரம் எத்தியோப்பியா. யூதர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஹேபிட் வந்திருக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆரியர்கள்டேருந்து தமிழர்கள்ட்ட தாலி கட்டுற பழக்கம் வந்திருக்குது. இப்போ எதிர்த்தாங்க, திராவிட கட்சிகள்லாம் தாலி கட்டக்கூடாதுன்னாங்க. நம்ம சபைகளில் செய்கிற மாதிரியே அந்த முதலமைச்சரோ இல்லைன்னா ஒரு திராவிட கழக தலைவரோ அவர் வந்து மாலை மாற்றிட்டு போன பிறகு இவங்க தாலியை கட்டிக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிட்டோமா, நம்மகிட்டருந்து அவங்க கற்றுக்கிறாங்களான்னு தெரியலை. அவரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு மாலை மாற்றிக்கிறாங்க. அவர் போன பிறகு தாலி கட்டிக்கிறாங்க. எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு பைபிள் மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி டேஷ் டேஷ் டேஷ். அதனால் அந்த பெண் வந்து அது ஒரு தாலி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான வேதத்திலோ வேதத்துக்கு வெளியவோ சான்றிலோ பத்து காசில் ஒரு காசு தொலைஞ்சு போச்சு, அதை தேடி எடுத்தான்னு தான். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வேகமாக கடந்து போகிறேன். The teachings of apostles. இப்போ சபை எருசலேமில் பிறந்தது. அது யூதேயா சமாரியா புறஜாதிகள் மத்தியிலே சபை வளர ஆரம்பித்தது. இப்போ புறஜாதி கிறிஸ்தவர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே சபைக்குள்ளே வருகிறார்கள். யூதர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ளே வந்தாங்க, நகை பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு, அது பெரிய காரியமில்லை. என்ன சொன்னாங்க, விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றால் போதும்னு சொன்னாங்க. இப்போ புறஜாதிகள் மத்தியில் இந்த சபை பெருகும்போது அவர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஆனால் அந்த நகைகளோடு கூட அவர்கள் வந்திருப்பார்கள். இப்போ சபைக்கு எழுதும்போது சபையினுடைய பிரதான ரெண்டு அப்போஸ்தலர்கள், பவுல் அப்போஸ்தலர், பேதுரு அப்போஸ்தலர், சபையின் தூண்கள், ரெண்டு பெரிய அப்போஸ்தலர்களும் நிருபங்களில் எழுதுகிறார்கள், இது உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல். அப்போ ஒரு முறை ஏசியில் நான் இருக்கும்போது ஒரு வாலிப பெண் என்கிட்ட கேட்டேன், ஏன் அங்கு பைபிளில் பொன்னினாலும் முத்துக்களினாலும் தானே போட்டிருக்கு, வெள்ளியினால் அலங்கரித்தா தப்பா அப்படின்னு. அதான் வார்த்தை கொல்லும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். உங்கள் ஸ்பிரிட்டை பொறுத்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்வேஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஸ்பிரிட் இன் தட் வேர்ஸ். வேர் ஷுட் யூ அண்டர்லைன், வேர் ஷுட் யூ புட் யுவர் ஸ்ட்ரெஸ் மார்க், எதை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். பொன்னினால் முத்துக்களினால் அலங்கரியாமல், அப்போ நான் வெள்ளியினால் பிளாஸ்டிக்னால என்னென்னமோ வச்சுக்கோங்க, அதனாலலாம் அலங்கரிக்கலாமா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டு போயிடாது. ஸோ ரெண்டு பெரிய அப்பாசல்ஸும் ஈவன் வித் இன் 30 இயர்ஸ் சர்ச் ஆரம்பித்து ஒரு 30 வருஷம் வந்து, நீங்கள் 2000 வருஷத்தை கற்பனை பண்ணக்கூடாது. சபை ஆரம்பித்து இப்போ புறஜாதிகள் மத்தியில் பரவ ஆரம்பித்து ஒரு 10-15 வருஷம். இந்த 10-15 வருஷத்தில் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. இவங்களை என்ன செய்யறது? அந்த ரெண்டு அப்போஸ்தலர்களும் எழுதுகிறார்கள், நீங்கள் நகைகளினாலே உங்களை அலங்கரிக்காமல் நல்ல ஆவிக்குரிய சுபாவத்தினாலே அலங்கரியுங்கள். வேதத்தில் அலங்காரத்துக்கு விரோதமே கிடையாது. நம்ம நல்ல அலங்காரமாக இருக்கணும், அலங்கோலமாக இருக்கக்கூடாது. ஆனால் எதனால் அலங்கரிக்கணும், எப்படி நம்ம அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே ஒழிய அலங்கோலமாக இருங்கள் என்று சொல்லவில்லை. வேதம் அலங்காரத்துக்கு விரோதம் அல்ல, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதியுங்கள் தான் சொல்லியிருக்கு. இந்த அலங்காரங்கள் ஆடம்பரமாய் மாறும்போது தான் பிழை வருகிறது. அலங்காரங்கள் ஆடம்பரமாய் மாறும்போது தான் பிழை வருகிறது. நீ காலையில் சகோதரர்களோடு ஒரு வசனம் பேசி கொண்டிருந்தேன், நினைவுக்கு வருகிறது. ஏசாயா 14 ஐசாயா சாப்டர் 14, ஏசாயா 14:11 வாசியுங்க. 11, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. இது மூல பாஷையில் எப்படி இருக்கிறது? உன் ஆடம்பரங்கள் உன்னை பாதாளத்திலே தள்ளி போட்டது. யாரை பற்றி சொல்கிறாரு? லூசிஃபரை பற்றி. அவன் ஒரு அலங்காரம் உள்ள ஒரு பியூட்டிஃபுல் கேருபா தான் கர்த்தர் சிருஷ்டித்தார். பியூட்டிக்கு கர்த்தர் அகெயின்ஸ்டே கிடையாது. ஆனால் எது பியூட்டிங்கிறது தான் குவஸ்டின்.
காதில் நாலு குத்து குத்தி இவன் அந்த படங்கள்லாம் பார்த்தோம். உதட்டில், நாக்கில், காதில், மூக்கில், இன்னும் சரீரத்தினுடைய மற்ற பகுதிகளில் இப்படி குத்துறது அலங்காரமாக இருக்கா? நமக்கு அலங்கோலமாக இருக்குதா? அவங்க அலங்காரம் நினைச்சுதான் செய்கிறாங்க. அது அலங்கோலம் நினச்சி அது ஒரு அலங்காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க. பிரியமானவர்களே, எப்போது அலங்காரம் என்பது ஆடம்பரமாய் மாறுகிறதோ, தேவன் அங்கீகரிக்காத ஒரு அலங்காரமாய் மாறுகிறதோ, அந்த அலங்காரம் தான் சாத்தானை பாதாளத்திலே தள்ளிவிட்டது. ஹிஸ் பாம்ப், அவனுடைய ஆடம்பரம் அவனை பாதாளத்திலே தள்ளிவிட்டது. அதனால் அப்போஸ்தலர்கள் வந்து அலங்காரமாயிருங்கள், அவங்க அலங்கரிக்க வேண்டான்னு சொல்ல, அலங்கரிங்க, எதனால அலங்கரிங்க, இதனால் அலங்கரிக்காமல் இருக்காமல் எதனால அலங்கரியுங்கள். இட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் மஸ்ட். யூ மஸ்ட் பி பியூட்டிஃபுல், யூ ஷுட் அடோன் யுவர் செல்ஸ். டோன்ட் அடோன் வித் திஸ் அண்ட் பட் அடோன் அடோன் வித் திஸ் அண்ட் திஸ் வாட் இஸ் ராங் இன் இட் இஸ் காட். அதனால தான் இன்றைக்கி நான் மத்தியான சகோதரர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவர் ரிலிஜன் இஸ் நாட் அசெட்டிக் ரிலிஜன். ஆண்டவர் நமக்கு ஒரு துறவரத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. கிறிஸ்டியானிட்டி வந்து துறவரம் கிடையாது. பின் நாட்களிலே, அதை நான் பின்னால் சொல்கிறேன், பெரியமானே குறிப்புக்கு வைத்துக் கொள்ளுங்க, அப்போஸ்தலர்கள் நகை அலங்காரம் வேண்டாம் என்று தான் சபைக்கு சொல்லி இருக்கிறார். அது ரொம்ப குறுகிய காலம், 30 வருஷம் தான் அவங்களும் இப்படி பெரிய செமினார் வச்சு இது பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் அந்த நாட்களில் ஆகலை. அதனால் அதற்குரிய தேவையும் அதிகமாக இல்லை. ஆனால் ஒரு வசனத்தை நீங்கள் சிந்திக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது ரெண்டு முக்கியமான காரியங்களை எழுதுகிறார். ஒன்று, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு எழுதுவார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். 3 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், வேணா எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, நீங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடியவர், அதனால தான் மல்கியாவில் வாசித்தோம், தேவனுடைய ஊழியரே இதை சிந்தியுங்கள், நீங்கள் சிந்தியாமல் போனீர்களானா கர்த்தர் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவார், பண்டிகையின் சாணியை எடுத்து உங்களுடைய மூஞ்சிலே பூசுவேன், என் முகத்திலே பூசுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு சம்பவிக்க வேண்டாம், சிந்திப்போம். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஐக்கியம் ஏது? ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஸ்டேட்மெண்ட் 3, உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம். இந்த 3 கொரிந்தியரில் வருது. உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம் 2 தடவை சொல்றார். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஐக்கியம் ஏது? சரி, இப்போ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நம்ம சரீரத்தை நாம் கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பார். நம்முடைய சரீரத்தை நம்ம எப்படி கெடுக்க முடியும்? ஹலோ சொல்லுங்களேன், செமினார் தானே. நம்முடைய சரீரத்தை நம்ம எப்படி கெடுக்க முடியும்? எப்படி செஞ்சால் நம்ம சரீரத்தை கெடுப்போம்? தாட்ஸ் பை செயல்பாடுகள், பை அவர் டீட்ஸ். ஹவு டு வி ஸ்பாயில் அவர் பாடி? இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாடி எப்படி கெடுக்க முடியும்? விபச்சாரம், வேசித்தனம், வேற ஹவு டு வி, மதுபானம், லாகரிக வஸ்து, வேர்ட்ஸ், பெருந்தீனி. ஆமாம், ஜென்ரலாக இதான் யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ கவனிங்க, யுவர் ஆன்சர்ஸ் ஆர் நாட் ராங் பட் இட்ஸ் நாட் கரெக்ட். யுவர் ஆன்சர்ஸ் ஆர் நாட் ராங் பட் இட்ஸ் நாட் கரெக்ட். இப்போ நம்ம மதுபானத்தால் சரீரத்தை கெடுப்போம், சிகரெட் குடித்தா சரீரம் கட்டுப்படும், சிகரெட் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க, நிறைய சர்க்கரை சாப்பிட்டா சரீரம் கெட்டு போயிடும், அப்போ சர்க்கரை சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, உரைப்பு சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஏதாவது கம்பு கேழ்வரகு சாப்பிட்லாம், அந்த ஃப்ரெஷ்ஷாக கீரை சாப்பிட்ணும், அப்படிலாம் அறுத்துட்டு வந்தால் கூட அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். பேசாமல் செடியில் இருக்கும்போதே கடித்து சாப்பிட்டுக்கணும், அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இயேசு சொன்னார், உள்ளே போகிறது ஆசன வழியாக வெளியே வந்துடும்,
ஆனால் மனுஷனை உள்ள போகிறது கெடுக்காது. அப்புறம் பவுல் எழுதுறாரு, தீண்டாதே ருசி பாராதே அப்படிங்கிற போதனையெல்லாம் வெறும் மாம்ச பிரகாரமானது, ஆவிக்குரியது இல்லை அப்படிங்கிறார். அப்போ சரீரத்துக்கு இதெல்லாம் நல்லது தான், ஆனால் இது தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்க, நல்லா கவனிங்க, இது நம்முடைய மாம்சமாகிய சரீரத்தை கெடுக்கும். இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் ஏதோ சாகிற வரைக்கும் பிரயோஜனம். இப்போ என்ன ஒரு 50 வயசு ஆச்சுன்னா மிஞ்சி போனால் 20 வருஷம் இருக்க போகிறோம், அதுக்கு மேலே இருந்தால் சஞ்சலம் வருத்தம், நமக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம். இப்போ ஒரு 40 வயசுன்னா மிஞ்சி போனால் 30 வருஷம் இருக்க போகிறோம், ஏதோ ஒரு பிரயோஜனம், அது வரைக்கும் கை கால் நல்லா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை எப்படி கெடுக்க முடியும்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய ஆலயத்தை அசூசிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் விக்கிரகத்தை கொண்டு வைப்பார்கள். இங்கேயும் நுங்கம்பாக்கத்தில் கோடம்பாக்கத்தில் ஒரு சபையில் அப்படிதான் அந்த சபைக்கு விரோதமாக அவங்க கொண்டு விக்கிரகத்தை வைத்தார்கள். இப்போ ஒரு மசூதி இருக்கையில் பெங்களூரில் ஒரு பண்டித்தலையை வெட்டி கொண்டு போட்டிருக்கிறார்கள். ராஜாக்களுடைய நாட்களில் ஆலயத்தை அசூசிப்படுத்தும்படி விக்கிரகங்களை கொண்டு வைத்தார்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறது ஒன்றே ஒன்று தான் கெடுக்க முடியும், விக்கிரகம் தான் கெடுக்க முடியும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறது, தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறது சிகரெட்டும் அல்ல, மதுபானமும் அல்ல, லாகிரிக வஸ்துக்களும் அல்ல, அது சர்க்கரையும் அல்ல, உப்பும் அல்ல, புளியும் அல்ல, அது நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பது விக்கிரகங்கள். அப்போ நம்முடைய சரீரத்தில் விக்கிரகம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த விக்கிரகம் எதுவாக இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கூடாது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது யூத சபைகளில் இது ப்ராப்ளம் கிடையாது, புரஜாதி சபைகளில் இந்த டீச்சிங் வந்து அவர்கள் நகைகளெல்லாம் கலட்டினார்கள், அதனால் அந்தந்த சமுதாயத்தில் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாறுகளே பார்க்கிறோம். இப்படி ஒரு 300 ஆண்டு போகுது. தி ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் தி ஜுவல்ஸ் இன் தி அப்போஸ்டலிக் சர்ச்சஸ், இந்த அப்போஸ்டலால் தொடங்கப்பட்டு முற்பிதாக்களாலே நடத்தப்பட்ட இந்த சபையிலே முதல் முதலாக எப்போது நகை வந்தது என்று வரலாற்று பூர்வமாக நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, த ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் இன் த சர்ச் இஸ் டூரிங் த பைசாண்டியன் பீரியட் தட் வீ ஹவ் த ஃபஸ்ட் மேஜர் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஜுவல்லரி டு த வேர்ல்ட். இது வந்து ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டரில், இவர் பெந்தேகோஸ்தே நூல்லேருந்து எடுக்கலை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் ஜுவல்லரி, கிறிஸ்தவ நகை வியாபாரம் செய்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அறிக்கையில் இருக்கு. இவங்க வந்து நகை செய்கிறவர்கள், அவங்களுடைய வெப்சைட்லேருந்து இதை எடுத்தேன். இன்றைக்கு நகை வியாபாரம் செய்கிறவர்கள் நகை எப்படி வந்ததுன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க? த ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் இன் த சர்ச் இட் இஸ் டூரிங் த பைசாண்டியன் இன் பீரியட் தட் வீ ஹாவ் த ஃபர்ஸ்ட் மேஜர் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஜுவல்லரி டு த வேர்ல்ட். இட் வாஸ் பிலீவ்ட் தட் கிராசஸ் பொசஸ்ட் ஹிடன் ஹீலிங் ஸ்ட்ரென்த் அண்ட் கேரண்டீட் சால்வேஷன் ஆஃப் த சோல். எதற்காக இந்த நகை வந்தது? எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. எப்படி முதல் முதல் நகை வந்ததுன்னா, அதாவது கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 15ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக 12-13 நூற்றாண்டில், அப்போ முதல் 1200 வருஷம் அதிகமாக நகை கிடையாது. கான்ஸ்டன்டைன் பீரியடில் இருந்து இந்த மேஜிக் சாம்ஸ் கிறிஸ்டியன் தாயத்துக்களை உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி வந்தது தான் சிலுவை. அதுக்கு முன்னால் கிறிஸ்தவங்களுடைய அடையாளம் வந்து மீன், கிறிஸ்தவங்களுடைய அடையாளம் வந்து ஃபிஷ், இட் இஸ் நெவர் பீன் கிராஸ். ஒரு நம்ம தேசப்பிதா காந்தி, காந்தியை துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க. நம்ம தேசப்பிதாவை சுட்ட துப்பாக்கி நம்முடைய தேசத்தின் சின்னம் அப்படின்னு மாத்தினா எவ்வளோ பைத்தியகார்த்தனமாக இருக்குது. கேன் அ வெப்பன், எ மர்டர் வெப்பன் தட் கில் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன்
be the emblem of our nation. முதல் 12 நூற்றாண்டுகள் வரைக்கும் சிலுவை சின்னமாக இருந்ததே இல்லை. 3rd century அது வர 4th century வர ஆரம்பிச்சது. ஆனால் கிறிஸ்துவை எதிர்த்தார்கள், ஏன்னா அது ஒரு கொலைக்கருவி. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே கொலைக்கருவியை வணங்குகிற பழக்கம் உண்டு. நம்ம ஊரில் வேல் வணங்குறாங்க, ஆயுத பூஜைனே வைக்கிறாங்க, திரிசூலத்தை வணங்குறாங்க. இப்படி கொலைக்கருவிகளை வணங்குகிற பழக்கம் இருந்தது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ரோமர்கள் மத்தியிலே சிலுவை என்கிற கொலைக்கருவியை வணங்குகிற பழக்கம் இருந்தது. அந்த சிலுவையில் ஒரு ஆளை வந்து சூனியம் செய்யணும்னா, சூனியத்தில் பழக்கம் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பொம்மை செய்து அந்த சிலுவையில் அந்த பொம்மையை படுக்க வச்சு அந்த பொம்மையை ஆணியினால் அந்த சிலுவையில் இருத்துவாங்க. அந்த பொம்மையை அப்படி ஆணியினால் சிலுவையில் இருத்துறதுக்கு பேர் தான் க்ரூசி ஃபிக்ஸ். க்ரூஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது, க்ரூஸில் ஃபிக்ஸ் வச்சு அந்த மனுஷனுக்கு அழிவு வரும்படியாக அவர்கள் பூஜை செய்வார். பிரியமானவர்களே, அதனால தான் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அவங்க எதிர்த்ததில் ஒன்று இந்த க்ரூசிஃபிக்ஸ் இருக்கக்கூடாது, க்ரூசிஃபிக்ஸ் வந்து சூனியக்காரங்க உபயோகிக்கிறது அப்படின்னு. சில வேளை ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்க முடியாது. அதனால் ப்ரோட்டஸ்டன்ட் என்ன ஏற்றுக்கிட்டாங்க, வேணால் சிலுவை வைங்க, அதில் அந்த பொம்மையை வைக்காதீங்க. ஒரு சின்ன புரட்சி, ரிஃபர்மேஷன், ஒரு திருத்தம், அதை அழிக்க முடியலை. சிலுவை வேண்டாம்னு சொல்ல முடியல, ஏன்னா 1000 ஆண்டுகள் சிலுவை பழகிடுச்சு. ஆனால் அப்போஸ்தலிக் சர்ச்சஸ் வந்தோன்னு என்ன பண்ணாங்க, சிலுவையே இல்லைன்னு. இப்போ திரும்ப சிலுவை சர்ச்சுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டு. இப்படி தான், ஒரு காலத்தில் நகை இருக்கும், அப்புறம் நகை இல்லாமல் அப்புறம் நகை வரும், அப்புறம் யாராவது எழும்புவாங்க நகை போகும். எப்பவும் இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். பிரியமானவர்களே, இந்த மேஜிக் சாமாக சில வச்சு இந்த படங்கள்லாம் இருக்குது, காட்ட நேரம் இல்லை. பெண்டன்ட், பெண்டன்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. ஆ, தாலி இல்லை, டாலர், டாலர். அது ஓப்பன் பண்ணலாம், எங்கள் வீட்டிலலாம் வந்து இருந்திருக்கு அந்த பெண்டன்ட்டை ஓப்பன் பண்ணி. இப்போ சிலர் படம்லாம் வச்சுக்குவாங்க. அந்த நாட்களில் சிலுவையை பெண்டன்ட் மாதிரி செய்து அதுக்குள்ளே பரிசுத்தவான்களுடைய நகைகள், பரிசுத்தவான்னா ஏதோ ஒரு எண்ணத்தில் நகைகள், அவங்க கீழே விழுந்த முடி, இதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் வரலாற்று செய்தி இருக்குங்கிட்ட இங்கேயே வச்சுருக்கிறேன். இது வந்து அவங்க ஒரு சாமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பவும் சபையில் என்ன சட்டம் போட்டாங்க, இதை வந்து செயினில் போடக்கூடாது, இதை அழகாக செய்யக்கூடாது, க்ரூடாக செய்து கயத்தில் கட்டிக்கலாம். நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேத்தலிக் நன்ஸு அந்த சிலுவையை கயத்தில் தான் கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அலுமினியம் செயினில் போட்டிருப்பாங்க. ரோமன் கத்தோலிக்க சபையில் சட்டம் இருந்தது, நகை அணியக்கூடாது. அப்படியே இந்த க்ரூசிஃபிக்ஸ் வச்சுருக்கிறவங்க அதை வந்து ரஃப்பாக தான் செய்யணும். அதை ஒரு கயர் இல்லையோ இல்லை என்று சொன்னால் ஒரு லெட்லேயோ ஈயத்துலேயோ நீங்கள் செய்து தொங்க விடலாமே ஒழிய விலை உயர்ந்த பொருட்களை உபயோகிக்கக்கூடாது என்று சட்டமே இருந்திருக்கிறது. 16th century வரைக்கும் இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரூசிஃபிக்ஸ் வைக்க, இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய இதில் செயினில் வந்து ஒரு சிலுவை தொங்கும், தாலியில் ஒரு சிலுவை இருக்கும், ஒரு விக்கிரகம், சிலுவை கிறிஸ்தவ விக்கிரகம், அவ்வளோதான். அவங்க வேல் வச்சுருக்காங்க, ஒருத்தர் திரிசூலம் வச்சுருக்காங்க, நம்ம சிலுவை வச்சுருக்கோம், ஒரு கொலைக்கருவி, ஒரு கிறிஸ்தவ விக்கிரகம், அவ்வளோதான். பிரியமானவர்களே, இந்த சாம்ஸ் வைக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே வந்து 16th century அந்த படங்களை காட்ட இப்போது நேரம் இல்லை. 16th century இந்த சாம்ஸை கட்டி உபயோகிக்கிற பழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச் இதை எதிர்த்து கொண்டு வந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட ரோமன் கத்தோலிக்க வழக்கங்கள் முற்றுமாக உலகத்தோடு கூட ஒன்றி அவங்க எந்தெந்த இடங்களில் இருக்கிறாங்களோ, இந்தியாவில் வந்து ஊழியம் செஞ்சாங்கன்னா மிஷினரி சபைகள் இந்தியர்களை போல மாறி ஒரு கலாச்சாரத்தை மாற்றத்தை உண்டாக்க கூடாது. ஆனால் அதில் ஒரு பெரிய பிழை விட்டுட்டாங்க. கலாச்சாரத்துக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் இருக்கிறதுங்கிறத மறந்துட்டாங்க. ஆப்பிரிக்கர்கள் மத்தியில் போனால் ஆப்பிரிக்கர்கள் மாறி மாறி, இன்னைக்கு இந்தியாவில் வந்தால் இந்தியர்களை போல மாறி, இண்டிஜீனியஸ் இண்டிஜீனியஸ் என்று சொல்லி அந்த கலாச்சாரத்தையும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணி கடைசியில் பைபிளை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மிஷினரி சர்ச்சஸ்லாம் வந்த உடனே எது சரி எது தப்புன்னு தெரியாமல் ஒரு பிறழ்வு உண்டானது. இந்த மிஷினரி சர்ச்சுக்கு அப்புறம் பரிசுத்தாவியானவர் பொழிந்தரணுன்னு நான் ஆரம்பத்தில் சொன்ன உடனே வி வென் பேக் டு த பைபிள்,
We went back to the Bible in the 20th century, very specific after 1906. We wanted to go back to the Bible. We want to go back to the Bible. And the miracles venu, and the healing venu, and the teaching venu, and the apostolic days venu. Appadin pona nalada 20th century ku apram parisuthavangal jewels oppose pannanga. Avanga ella nallavangala kettavangala na pesala. ஏன் அவங்க ஜுவல் சப்போஸ் பண்ணாங்க? தே வென் பேக் டு த பேசிக்ஸ். தே வென் பேக் டு த பேசிக்ஸ். இது ஸ்டார்டட் ஒன்லி இன் த 20th சென்ச்சுரி. நான் ஹிஸ்டரிக்குள்ள வந்துட்டேன். டுவர்ஸ் த எண்ட் ஐ எம் கம். ஒரு 1950, 1960, 1970 இதுலெல்லாம் இதுக்கு ரொம்ப பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. இந்த எதிர்ப்புக்கு காரணம், we wanted to go back to the early teaching, not the Roman Catholic, not the Reformation, not the missionary church. Missionary church எல்லாரும் கிறிஸ்தவங்களை ஆக்கினாங்க, உபதேசத்தை குழப்பி எடுத்துட்டாங்க. So when the Holy Spirit was poured upon, we had a revival. That is the lost church, that's the seventh church, that's the Pentecostal church. It had a revival, it wanted to go back to the basics. But this revival was not burning for a long time, because this is the Laodicea church. In the church la nalla meenu ketta meenu onnar. Ipo oru chinna kelvi, the idolatry versus outward adorning. Naanga vigrahama nenaikala, chumma anindirukrom. Naanga vigrahama nenaikala, chumma anindirukrom. நான் சொல்கிறேன், விக்கிரகம் நினச்சி அணிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த பிசாசுடைய பாதுகாப்பாவது கிடைக்கும். சும்மா அணிகிறதுனால என்ன பிரயோஜனம்? வேதத்திலேருந்து சொல், இது என்னுடைய கருத்து, வேதத்திலேருந்து சொல்கிறேன். நம்முடைய கட்டளையிலேயே நம்ம விக்கிரகத்தை நமஸ்கரிக்கக்கூடாது என்பது மாத்திரமல்ல, விக்கிரகத்தை செய்யவும் கூடாது, விக்கிரகத்தை வைத்திருக்கவும் கூடாது. நம்ம அதை விக்கிரகமாக நினைக்கிறோம் என்பதல்ல, அது விக்கிரகம், அது விக்கிரக பின்னணியிலிருந்து வந்தது. நான் அதை விக்கிரகமாக நினைக்கவில்லை என்பதனாலே அது விக்கிரகம் அல்ல. அதான் எசேக்கியேல் வாசித்து, அதிலிருந்து விக்கிரகம் வருகிறது. நாம் அதை விக்கிரகமாக எடுக்கவில்லை என்பதனாலே அது விக்கிரகம் அல்ல. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற வாழ்க்கை. உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் நான் வாழ்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போதும் செழிப்புக்குரிய வாழ்க்கை. இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் ப்ராஸ்பரிட்டி. பாவர்டி இஸ் அ கர்ஸ், ப்ராஸ்பரிட்டி இஸ் அ பிளஸ்ஸிங். வறுமை என்பது ஒரு சாபம், ஐஸ்வர்யம் என்பது எப்போதும் ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நான் இயேசு கிறிஸ்துவ ரெண்டு இடத்துல கடத்தினாங்க. ஜீசஸ் வாஸ் லேட் இன் டூ பிளேசஸ். ரெண்டு இடத்துல இயேசுவை கடத்தினார்கள்னு வரும். ஒரு இடத்துல அவர் பிறந்தபோது அவரை கந்தை துணியிலே சுற்றி முன்னணியிலே கடத்தினார்கள். When Jesus was born, he was wrapped in swaddling cloth and he was laid in the manger. அவர் பிறந்தபோது முன்னணியிலே கடத்தப்பட்டார். இயேசு மரித்தபோது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே கடத்தப்பட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிச்சம், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஒருவேளை நீ தரித்திரமாக இருக்கலாம். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை இந்த பூமியில் நீ ஓடி முடிக்கும் போது நீ ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படியாகத்தான் அவர் தரித்திரரானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது ஆவிக்குரிய தரித்திரம் அல்ல, அது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அல்ல. நான் சரீர பிரகாரமாக ஐஸ்வர்யவான இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சரீர பிரகாரமாக தரித்திரரானார். அவர் ஒருபோதும் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரராகவில்லை. He was never poor spiritually. He became poor in a literal sense that I could become rich in a literal sense. That every servant of God must be rich. God desires our prosperity. தேவன் நம்முடைய செழுமையை விரும்புகிறார். Only the devil doesn't like the prosperity of the children of God. பிசாசு தான் தேவ பிள்ளைகளுடைய செழுமையை விரும்புவதில்லை. இப்படி சத்தியத்தை சொல்லுகிறதுனாலே அசிட்டிசம் வந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில செழித்திருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும். இயேசு கிறிஸ்து காலத்துல அந்த கிராபோஜனம் உண்றாங்க. கொஞ்சம் அந்த வரலாறு தெரிந்தவங்க எளிதா புரிந்து கொள்வீங்க.
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து அந்த சின்ன எருசலேமுக்கு வர்றாங்க. நம்ம நினைக்கிறது போல பஸ்கா ஒரு நாள் அல்ல, மூன்று நாள் கொண்டாடுவாங்க. அவங்க வர்றவங்கெல்லாம் அவசர அவசரமாக வந்து எருசலேமில் பலி செலுத்தி அது பலினா போ ரைட் 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 ரைட்னு தள்ளிக்கிட்டே இருப்பான். ஏதோ நம்ம ஒரு ஆட்டை கொடுக்கணும், கொஞ்சம் கறியை கொடுப்போம், வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அதை அந்த பஸ்காவை சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு திரும்பி கோயிலை சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு திரும்பி போயிடுவாங்க. திருவிழா கூட்டம் லட்சம் ஜனமோ ஜனம்னு வரும். அப்போ எருசலேமில் இருக்கவங்களுடைய கடமை என்னன்னு சொன்னால், இப்படி வருகிற யாத்திரிகளுக்கு தங்களுடைய வீட்டை ஒதுக்கி கொடுக்கணும். அவங்க வீடு, அவங்க வராண்டா, அவங்க மாடி, அவங்க மாட்டு தொழுவோம், அதை எதை சுத்தம் பண்ணி எங்கேயோ வருவா, ஒரு குடும்பமாக வருவாங்க, இல்லை ஒரு ஊர்லேருந்து ஒரு பத்து பேர் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க, இல்லை ஒரு அரை மணி நேரம். எருசலேமில் குடியிருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம், தாங்க வீட்டை கொடுக்கணும். இவன் அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறவன் வெராண்டாவில் உட்காந்து சாப்பிடுவான், அவன் மாட்டுக்குட்டைகளை உட்காந்து சாப்பிடுவான், அவனுடைய அங்கே கார்டன் பின்னால் ஒரு கார்டன், சின்ன கார்டனில் எங்கேயோ ஒரு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்படி அவசர அவசரமாக சாப்பிடுகிற அந்த இறுதி ராபோஜனத்தை கூட என் தேவன் கம்பளங்கள் மெத்தைகள் விரிக்கப்பட்ட ஒரு மேலறையில் ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். மாட்டுத் தொழுவத்தில் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லலை. ஏன் உங்களுக்கு சொல்றேன், ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் நாட் அன் அசெட்டிக். அந்த ஒரிஜினல்ல போட்டிருக்குது, அவர் இருந்த அறையில் அது ஒரு புக்கில் வாசித்தேன். அந்த வேர்டிங்ஸ் வந்து நல்ல கைக்கு தழுவனை, இந்த இவங்கள ஜமீன்தாரெல்லாம் வச்சுருப்பாங்களே, கைக்கு தலைவுனை தலைக்கு தலைவன், நம்ம நினைக்கிற மாதிரி டேபிள் இல்லை, நல்லா ஜமீன்தார் மாதிரி உட்காந்து அவர் சாக போகிறதுக்கு முன்னால் அதை கான்ஸ்டியூட் பண்ணும்போது அழுதுகிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு ஒரு இருட்டரில் போய் உட்காந்து சாப்பிடல. அவர் நல்ல அழகாக ஒரு இன்னைக்கு கணக்கில் சொன்ன ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் வச்சாருங்க. கச்சிதமாக அடுத்த கான்ஃபரன்ஸ் பெரிய இடத்துல வச்சுருவோம். ஸோ ஐ வாண்ட் யூ டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூத் நாட் த டிஃப்ரென்ஸ் தி ட்ரூத் இஸ் நாட் ஜஸ்ட் அசட்டிசம். ட்ரூத் இஸ் நாட் அசட்டிசம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய உள் வஸ்திரத்தின் மேலே அவர் பனியன் மாதிரி ஒன்று போட்டிருந்திருக்கார், கழுத்துலேருந்து கால் வரைக்கும். ரோமர்கள் ரொம்ப பெருமை உள்ளவங்க, யூதர்கள் அடிமைகள், அதுவும் இவன் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன். இவரை சிலுவையில் அரைகிறாங்க, இவருடைய வஸ்திரத்தின் மேலே சீட்டு போடுறாங்க. அந்த வஸ்திரத்தை சீப்போ நாய்க்கு தூக்கி போட வேண்டியதானே. ஒரு ரோம போர் வீரன் இவர் உள்ள விட்டுருக்கிற வஸ்திரத்தின் மேலே சீட்டு போட்டு அந்த வஸ்திரத்தை தனக்கென்று எடுக்கிறான் என்று சொன்னால் அந்த வஸ்திரம் நிச்சயமாக ஒரு விலையேறப்பட்ட வஸ்திரமாக இருக்க வேண்டும். அந்த நாட்களில் மேலிருந்து கீழே வரைக்கும் தையல் இல்லாமல் நெய்யப்பட்ட ஒரு வஸ்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் போது நீங்க ஒரு அசட்டிக்காக நினைச்சிடக்கூடாது. கிறிஸ்தவ மதத்தில் அசட்டி சங்கிலையாது, ஆடம்பரம் வேண்டான்னு சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம நகை வந்து ஆடம்பரமாக வேண்டாம். சாரி, அடக்கத்துக்காக ஒன்று போடுறேன், சத்தியத்தில் வேண்டான்னு சொல்லியிருக்க விட்டுருங்க. அதனுடைய ஆர்ஜி நல்லா விட்டுருங்க. என் தேவனுக்கு பிரியமில்லை விட்டுருங்க. ஆனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. பிரியமானவர்களே, லேவியர்களை பார்த்து அதான் சொல்லி மல்கியாவில் இருக்க அந்த வசனத்தெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. தேவனோடு சமாதானத்துக்கு ஏதுவாக உடன்படிக்கை பண்ணார். ஹூ ஷல் ஸ்டாண்ட் வித் மீ, காட் கேட்கிறார். லார்ட், ஐ ஸ்டாண்ட் வித் யூ. How shall I stand with God today? Lord, this is in your word. I stand for the word. I stand for the word. My body is the temple of God. I cannot defile my body. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை என்ன தீட்டுப்படுத்த முடியாது. Just take a stand. This is the call for today's church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ரோமர் 12:1-2 வசனங்களை வாசியுங்கள். த தியரி ஆஃப் கன்ஃபார்மிட்டி, பவுல் அங்கே உபயோகிக்கிற வார்த்தை, புறஜாதி சபைக்கு எழுதுறாரு, ரோம சபைக்கு எழுதுறாரு, அங்கே யூதர்களும் உண்டு. கேட்குறாரு, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு கெஞ்சி கேட்குறேன்ப்பா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். உங்கள் ஆவி ஆத்மா மாத்திரம் அல்ல, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க.
சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறதுனா எப்படி? வாசியுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதான்ப்பா உன் சரீரத்தை ஜீவ பலியா. என் மனசு சுத்தமா இருந்தா போதும். ஐயோ உன்னை வஞ்சிக்காத, உன் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடு. சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஏதோ ஒரு வேஷம் போட்டாகணும். வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்காதீர்கள். பக்திமானை போல வேஷம் தரிச்சுக்கிட்டு பாவியா ஜீவிக்காதீங்க. ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாயா இருக்காதீங்க. நீதியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து பிசாசா இருக்காதீங்க. பக்தியின் வேஷம்தான் நம்ம போடணும். நம்ம வந்து வேற சின்னக்காரங்க வேஷம் போடக்கூடாது. பக்தியின் வேஷத்தை போட்டு அதனுடைய பலனை மறுதளிக்க கூடாது. அந்த வேஷத்துக்கு தக்க ஜீவிக்கணும். வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இதுதான் தியரி ஆஃப் கன்ஃபர்மிட்டி. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு பெரிய புல் என்னன்னு சொன்னா, எப்பவுமே மற்றவங்களோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ண விரும்புவோம். இப்போ ஒரு சபை நல்லா வளருதுன்னா எனக்கு அதே மாதிரி நம்ம செய்யலாமா? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த டெக்னிக்ஸ், வி ஐடென்டிஃபை. அது ஆங்கிலத்தில், எங்கள் சைக்காலஜியில் எங்களுடைய சப்ஜெக்ட் அது, பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். நம்ம கூட இருக்கிறவங்களால உள்ள ப்ரெஷர். காலேஜ் கேர்ள்ஸ்லாம் இப்படி வர்றாங்களே, அவங்க காது குத்திருக்காங்களே, அவங்க மூக்கு குத்திருக்காங்களே, சரி நம்ம குத்தட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டட் வாங்கி போட்டுக்கோமா, எப்படி நம்ம அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணணுமே. வி ஆல்வேஸ் வாண்ட் டு கன்ஃபார்ம் வித் அதர்ஸ். நம்ம வேதம் சொல்லுகிறது டோன்ட் கன்ஃபார்ம் வித் அதர்ஸ். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ எப்படி வேஷம் தரிக்கிறது? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறு ரூபமாகுங்க. சேஞ்ச் இன் அ ஃபார்ம், யுவர் ஃபார்ம், யுவர் அப்பியரன்ஸ். நவ் யூ ஆஸ்க் எ க்வெஸ்சன், விச் இஸ் குட் ஃபார் மீ? இது ஜுவல்ஸுக்கு மாத்திரம் இல்லை, ஃபார் ஆல் யுவர் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஃபார் ஆல் யுவர் பிஹேவியர். நிறைய பேர் சொல்லுவாங்க மனம்தான் முக்கியங்க, இது சரீரம்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். இப்போ மூன்று வாரமாக சபையில் மனுஷனுடைய ஆவியை பற்றி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம சரீரம் ஒன்றாகிலும் இது வாங்க அது வாங்காது, இதை போட அதை போட, குளிருக்கு குளிர்காலத்தில் மூட துணி கேட்கும், வெயில் காலத்தில் லகுவான வஸ்திரம் கேட்கும், அவ்வளோதான். நம்ம சரீரம் வேற ஒன்றும் கேட்காது. மீதி எல்லாம் நம்ம மனம் விரும்புகிறதான். உங்களுடைய வெளி தோற்றம் உங்களுடைய மனதினுடைய ரிஃப்ளெக்ஷன். உங்கள் கழுத்து கேட்கலை, உங்கள் காது கேட்கலை, உங்களுடைய விரல் கேட்கலை, உங்கள் மனசு கேட்கு. நம்ம விரல் கேட்கலை, நம்முடைய காது கேட்கலை. யார் காதாவது என் காதை குத்தி, என் காதை குத்தி, என் காதை குத்தி, என் காதை குத்தின்னு கேட்டு காதை குத்தின்னு கேட்கவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த காது குத்துறதுன்னு என்னென்னா, பைபிள் அது இருக்குது, எல்லாம் பைபிளில் இருக்குது. அது அடிமைகளுக்கு காது குத்துவாங்க. இங்கேருந்து இப்போ காஷ்மீர்லேருந்து ஒரு அடிமை ஒரு யுத்தம் செய்து ஒரு பெண்ணை வந்து, யுத்தத்தில் நிறைய பெண்களை பாகிஸ்தான் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு பெண் அழகாக இருக்கிறாள், அங்கே ஒருத்தன் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறான். அப்போ என்னென்னா, அவன் நிறைய விலைக்கிரயம் கொடுத்து அரசாங்கத்துக்கும் பணம் கொடுத்து அந்த பெண்ணை விலைக்கு வாங்கி திருமணம் செய்யணும். ஆனால் இவள் அடிமையாக இருந்தாள் என்பதற்கு அடையாளமாக அவள் காதில் ஒரு துவாரம் போடணும். அதுக்கப்புறம் இவன் அதை மறைக்கிறதுக்கு வெள்ளி நகை, பொன் நகை ஏதாவது போட்டுக்கலாம். இது ஒரு சம்பிரதாயம். இப்போ பாகிஸ்தான் மேலே யுத்தம் வந்து ஆப்கானிஸ்தானத்துக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோம். இவன் ரொம்ப அழகாக இருக்கா, ஆப்கானிஸ்தானத்தில் ஒருத்தன் பார்க்குறான், இவளை கெட்டணும்னு விரும்புகிறான். ஆனால் இவள் அடிமையாக இருந்தவள் என்பதை காட்டுவதற்காக இன்னொரு தோரம் அவளுக்கு போடணும். அப்போ அவன் அவளை கட்டிக்கிட்டு அங்கே ரெண்டு கம்மல் போட்டு விட்டுருவான். இவன் மீண்டுமாக இந்தியர்கள் சண்டை போட்டு அந்த பெண்ணை காஷ்மீருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த பெண்ணுக்கு அங்கே எத்தனை தோரம் இருக்குது? ரெண்டு தோரம். அப்போ அவளுக்கு என்ன அர்த்தம்னா, இவள் அடிமையாக போன ஊர்லலாம் இவளுக்கு என்ன இருந்துச்சு? டிமாண்ட் இருந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு பெண்ணு, அவ்வளவு அழகாக இல்லை, அவளை வந்து பாகிஸ்தான்லேயும் யாரும் விலைக்கு வாங்கலை, ஆப்கானிஸ்தான்லேயும் எவ்வளவு விலைக்கு வாங்கலை, இப்போ ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவள் காதில் என்ன இல்லை? தோரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இரவோடு இரவாக அவளை வீட்டு வாசலிலே வைத்து, வீட்டுக்குள்ளே வரும்னால இப்படி வந்திருக்கிய, போன இடத்துல ஒருத்தங்க கூட ஒன்று விலை போகாத ஆளெல்லாம் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மாமா
வீட்டுக்குள்ள வருவதற்கு முன்பாக அவளுடைய காதிலே இவர்கள் குத்துவார்கள். ஏன்னா அடுத்த நாள் விடிஞ்சு பார்க்கும்போது இவளுக்கும் டிமாண்ட் இருந்துச்சுன்னு தெரியறதுக்காக காது குத்துவாங்க. அது சும்மா குத்துறது, அதனால தான் சும்மா செய்கிற ஒரு காரியத்துக்கே சும்மா காது குத்தாதடா அப்படின்னு. இது உண்மையாக காது டிமாண்ட்னால காது குத்தலை, இதே வீட்டில் ராத்திரி குத்துனது சும்மா காது குத்தாதடா அப்படிங்கிற பழக்கம் வந்துச்சுது. இன்றைக்கு நம்ம சும்மா குத்தலை காசு கொடுத்து குத்திக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் காட் இஸ் அ ஹோலி காட், வி ஷுட் பி ஹோலி. அவங்க தெய்வங்களை பற்றி படங்கள்லாம் பாருங்கள், அவங்க அப்படி தான் சிங்காரிச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த தெய்வத்தை போல் இமிட்டேட் பண்ணுறாங்க. நம்ம தெய்வத்தை பற்றி நினைக்கும்போது அப்படி நாக்கில் குத்தி, உதட்டில் குத்தி, கண்ணில் குத்தி, காதலில் குத்தி, அவருடைய மார்பக காம்பில் குத்தி, இப்படியெல்லாம் நம்ம இயேசு இருப்பார் நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. அதனால் நம்ம தேவனை பின்பற்றுகிறனாம் அப்படிப்பட்ட அலங்காரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பொண்ணுக்கு நான் விரோதம் அல்ல பிரியமானவர்களே. நகை அலங்காரம் அது பொன்னா வெள்ளியா முத்தா என்பது அல்ல, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன், நாம் பரிசுத்த ஜனம். பிரியமானவர்களே, நம் மேலே இந்த நகை அலங்காரங்கள் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு முந்தின கேள்விக்கு பிறகு வர்றேன். இஸ் இட் அ ஃப்ரீவலஸ் திங், இது ஒரு சின்ன காரியம், இதுக்கு இவ்வளோ பெரிய செமினார் தேவையா? இட்ஸ் நாட் எசென்ஷியல் டீச்சிங். அதுதான் பிசாசுடைய ஒரு உபதேசம். இன்னைக்கு நிறைய பேர் எசென்ஷியல் டாக்டரின், நான் எசென்ஷியல் டாக்டரின்னு பிரிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது, எவ்ரி திங் இஸ் எசென்ஷியல். ஒரு சின்ன பொய்யும் நம்ம மோட்சத்திலிருந்து விளைக்கிறோம். இது ஃப்ரீவலஸ் திங், இது சீரியஸ் திங் அப்படியெல்லாம் நீங்கள் பிரிக்கவே பிரிக்காதீங்க. நகை ஃப்ரீவலஸ் திங் அல்ல. ஒரு சின்ன செத்த ஈ ஒரு தைலக்காரனுடைய முழு தைலத்தையும் நார பண்ண முடியுமே ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அலங்காரனுடைய வாழ்க்கையை கெடுப்பது எத்தனை நிச்சயம். I beg you, I request you in the name of Jesus, don't think it is a frivolous thing. ஒரு செத்த ஈ உன் வாழ்க்கையை நார பண்ண முடியுமே ஆனால் தேவன் அருவருக்கிற சீ என்று இகழப்படத்தக்க ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பது எவ்வளவு நிச்சயம். என்ன கருத்தில் கொடுத்த பாரத்தினாலே இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கடைசி குறிப்பை சொல்வதற்கு முன்பாக நம்முடைய பாடி, இதை சொல்கிறேன், ஹோலி பாடி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னும் பரிசுத்தாவியை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாடி பரிசுத்தமான சரீரம், உங்களுடைய சரீரத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட வேண்டும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறனுடைய வயற்றிலிருந்து, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்தில் இருந்தல்ல அவனுடைய சரீரத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். நீ கையை நீட்டும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாகணும், நீ வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைத்தால் அவர்கள் சுஸ்தமாவார்கள், உன்னுடைய வஸ்திரம் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு நாள் அழுதுட்டு கேட்டேன், ஆண்டவரே என் வஸ்திரம் பட்டு எப்படி ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு ஆச்சரியமான காட்சியை கொடுத்தார். ஒரு வியாதியஸ்தன் இருக்கிறான், அவனுடைய வேர்வையெல்லாம் வஸ்திரத்தில் படுது, ஒரு தொற்று வியாதி. அந்த தொற்று வியாதி உள்ள ஒரு மனுஷனுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டால் தொட்டவன் அந்த தொற்று வியாதி தொற்றிக்குது. ஆண்டவர் சொன்னார், அந்த தொற்று வியாதி அந்த வஸ்திரத்தில் இருந்து இன்னொருவனுக்கு பாய்வது உண்மையானால், அந்த தொற்று வியாதிக்கு அப்படி ஒரு எஃபிகசி ஒரு பவர் இருக்குமே ஆனால், பிரியமானவர்களே, என்னுடைய வஸ்திரத்திலிருந்து கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமை பாய்வது எத்தனை நிச்சயம். உங்கள் சரீரம் பரிசுத்தமானது, உங்களுடைய ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, the very composition of our body is different. The spirit of God that raised up Jesus from the dead is dwelling in our body. Yesuvai marithorilndu veerodu elippina devanudaiya aaviyanava inda sarirathile asaivadi kondirukkar. Inda sariram kartharukkuriyathu enakkuriyathalla, inda sariram kartharukkuriyathu. Idha kurithu 30 point na avar sabaiyila pesina, kristavanudaiya sariram endru solli. The body of a Christian is not just the body of somebody else. Sister, brother, I beg you in the name of Jesus, your body is different from the body of an ordinary Hindu or a Muslim or an unsaved person. Your body is the house of God. It is a powerhouse.
This is the body that's going to be resurrected. This is the body that's going to be transformed. Inda sarira veerod elumano indiki inda edathila Yesu varuvar endral inda sarira marurupamaga vendum. This body is a special. We cannot handle our body as we want. Nam virumbugiradhu pole nammudaiya sarirathai nam upayogapadutha mudiyadhu. Inda sarira miga mukkiyamanadhu. Devan oru kaariyathai enakku kaanbithar. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமியிலே ரெண்டு விதமான ஜனங்கள் சபையில் இருப்பார். இயேசு ஏழு ஓமைகளை சொன்னார். ஒன்று விதைக்கிற ஓமை, ரெண்டாவது மணியும் கோதுமையும், வாட் இஸ் த சாஃப், சாவியும் இல்லை களை, கோதுமையும் களையும் ஒன்றாக விளைகிறது. அப்புறம் ஒரு கடுகு விதை ஒரு பெரிய மரமாகிறது. அப்புறம் ஒரு இப்படி புளித்த மாவை மூணு படி மாவுக்குள்ளே வைக்கிறது. அப்புறம் என்ன சொன்னார், ஒரு பொக்கிஷத்தை தேடுறது, முத்தை தேடுறது, அப்புறம் வலை. ஏழு உதாரணம் சொன்னார், நினைவிருக்கா இல்லையா? இந்த ஏழு உதாரணத்தில் ரெண்டாவது உதாரணம், ஒரே வயலில் களையும் கோதுமையும் விளையுது. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த களையை பிடுங்கலாமான்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த களையை என்ன செய்யாதீங்க, பிடுங்காதீங்க, அலையில் கெட்ட மீனும் நல்ல மீனும் வருது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும், எப்பா கெட்ட மீனும் நல்ல மீனும் ஒன்றாவே இருக்கட்டும், தேவதூதர்கள் வந்து பார்த்துக்குவாங்கன்னு சொல்லணும். அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த கெட்ட மீனெல்லாம் என்ன செய்யுங்க, தூக்கி எரிஞ்சிருங்க, நல்ல மீனெல்லாம் கூடையில் வைங்கன்னார். நல்லா கவனிங்க, நான் வேகமாக போகிறேன். ரெண்டாம் உதாரணத்தில் என்ன சொன்னார், களையையும் கோதுமையையும் அகற்றாதீங்கள் என்று சொன்னார். கடைசி உமையில் என்ன சொல்கிறாரு, மீ கெட்ட மீனையும் நல்ல மீனையும் பிரிங்கிறாரு. அப்போது ரெண்டாவது உமை சொல்லும்போது கடைசி காலம் வரவில்லை, ஏழாவது உமை சொல்லும்போது கடைசி காலம் வந்துட்டு. இந்த கடைசி காலத்தில் அந்த வலையில் நல்ல மீனும் இருக்கும், கெட்ட மீனும் இருக்கும். இயேசு கிறிஸ்து இமேஜின் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து ரகசிய வரையில் வரப்போகிறார். அப்போ இந்த உலகத்திலே சபையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும் சபையில் இருப்பார்கள், கைவிடப்படுகிறவர்களும் சபையில் இருப்பாங்க. அப்போ தான் செப்பரேஷன் வர முடியும். ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள், ரெண்டு பேர் வயலில் விழுவார்கள், ரெண்டு பேர் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ரெண்டு விதமான ஆட்கள், நல்ல மீனும் கெட்ட மீனும் ஒன்றா சபையில் இருக்கும். இது ஒரு ஓமை தான். இந்த ஓமையில் அவர் ரெண்டு விதமான சபையும் வர்ணிக்கிறார். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும். அங்க வேசித்தனமான அருவறுப்பு என்று சொல்லுகிறது பிற மத சார்புகளை சேர்த்து பின்பற்றி. அங்க வேசித்தனம்னா லிட்ரல் ஃபார்னிகேஷன் அல்ல. She was following the things of the other religion. She was defined by the practices in the other religion. Wedding இருக்கட்டும், funeral இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், வாட் இஸ் இன் தி அதர் ரிலீஜன் ஷீ இஸ் ப்ராக்டிசிங், தட் இஸ் ஷீ இஸ் ஸ்பாயில்ட் பை தி அதர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். அவள் முத்துக்களினாலும் பொன்னினாலும் ரத்தாம்பரத்தினாலும் தன்னை அலங்கரித்து, தன் வேசித்தனமாக அருவப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தால், மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கு தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. It talks about the practice of Babylon in the church. அதை பார்த்தா அவர் ஆச்சரியப்படுற வசனங்களை வாசித்து விளக்க நேரம் இல்லை. 18:4 வாசியுங்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் சொல்லுங்களேன். அவளுடைய பாவங்கள் என்ன? அவள் தன்னை பொன்னினாலும் முத்துக்களினாலும் ரத்தினங்களினாலும் அலங்கரித்து மற்ற மத கொள்கைகளினாலே தன்னை கரைப்படுத்தி கொண்டிருந்தாள். இப்ப கர்த்தர் சொல்ல, என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும்
அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு, நீங்கள் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள். இது சபையினுடைய கடைசி கால நிலை. இயேசு வரும்போது சபை இப்படி தான் இருக்கும், சபையிலே ஒரு பகுதி இப்படி தான் இருப்பார்கள். சபையில் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த நகை அலங்காரங்கள் கண்டிப்பாக இயேசு வரும்போது சபையினுடைய ஒரு பகுதி இப்படி தான் இருக்கும். நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய இன்விடேஷனில் பார்த்துருப்பீங்க, நான் நெட்டில் அதுக்காக எவ்வளவோ படங்களை தேடினேன். அந்த 19 சாப்டரில் இருக்கிற அந்த பிரைடுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் அந்த கார்டில் போட்டிருக்கிற அந்த ஒரு படம் தான் கிடச்சிது. பிரியமானவர்களே, அந்த மனவாட்டியை டிஸ்கிரைப் பண்ணுகிறதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியை டிஸ்கிரைப் பண்ணும்போது அவள் சுத்தமான பிரகாசமான மெல்லிய வெண்வஸ்திரம் தரித்திருந்தாள். கைவிடப்படுகிற சபையை டிஸ்கிரைப் பண்ணும்போது இட்ஸ் ஒன்லி சிம்பாலிசம், பட் இன் தட் சிம்பாலிசம் ஃபார் காட் நீட் சம்திங் டு டிஸ்கிரைப் டு ஐடென்டிஃபை த சர்ச். He uses a symbolic language to identify the church that shall be forsaken. He uses some symbolic language to identify the church that shall be raptured. கைவிடப்படுகிற சபையை வர்ணிப்பதற்கு இயேசுக்கு சில உவமைகள் தேவைப்பட்டன. எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை வர்ணிப்பதற்கு இயேசுக்கு சில உவமைகள் தேவைப்பட்டன. கைவிடப்பட்ட சபையை வர்ணிப்பதற்கு இயேசு சொல்லுகிறார், அவள் தன்னை பொன்னினாலும் முத்துக்களினாலும் இரத்தினங்களினாலும் அலங்கரித்து பிற மத கொள்கைகளாலே கரைபட்டு இருப்பாள். எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை பற்றி சொல்லும்போது அவள் தன்னை அலங்கரிக்கும்படிக்கு பரிசுத்தம் தேவனுடைய நீதி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய நீதியே அவளுக்கு அலங்காரமாக இருக்கிறது. This is the compulsion of the time. இது காலத்தின் கட்டாயம். சபை அந்தி கிறிஸ்துவை வரவேற்காமல் அந்தி கிறிஸ்து உலகத்திலே வரமாட்டான். இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சபையிலே அந்த கிறிஸ்துவை வரவேற்கும்படியாக ஒரு கூட்டம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக ஒரு கூட்டம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இட்ஸ் அ வெரி சிம்பிள் க்வெஸ்சன். ஹியர் வி சீ டூ விமன், தீஸ் டூ விமன் ஸ்பீக் அபவுட் சர்ச். இங்கே ரெண்டு ஸ்திரீகளை பற்றி பேசுகிறோம். இந்த ரெண்டு ஸ்திரீகளும் சபைகளை வெளிப்படுத்துகின்றன. இப்போ ஒரே ஒரு கேள்வி, இந்த ரெண்டு ஸ்திரீயில் நம்ம எந்த ஸ்திரீயில் இருக்கிறோம்? இந்த ரெண்டு ஸ்திரீல நம்முடைய ஐடென்டிட்டி எங்கே இருக்கிறது? பிரியமானவர்களே, ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு காலையில் எழும்பி, நான் செத்து போயிட்டேன், நான் செத்து போயிட்டேன், ஐ எம் டெட், ஐ எம் டெட், ஐ எம் டெட் கத்த ஆரம்பித்தான். முதல்ல கொஞ்ச நேரம் அவன் மனைவி யோசித்திருக்கிறா, அவர் ஏதோ சும்மா விளையாடுற சொல்கிறாரு. இவர் சொல்றது இல்லை இல்லை, ஐ எம் டெட், ஐ எம் டெட், ஐ எம் டெட். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றாங்க, டேடி இஸ் டெட், டேடி இஸ் டெட், நான் செத்து போயிட்டேன், அப்பா செத்து போயிட்டார், அப்பா செத்து போயிட்டாருன்னு இருக்கான். என்னடா இப்படி பைத்தியம் வளர்றானே, எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. ரொம்ப அப்படி வளர ஆரம்பித்த பிறகு நிறைய டாக்டர்ஸ்டெல்லாம் கொண்டு போனாங்க. இவன் தான் செத்து போயிட்டதாகவே நம்புகிறான், அவன் ஒன்றும் மாற்ற முடியலை. அப்புறம் நிறைய மனதத்துவ நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து நிறைய சார்ட்லாம் போட்டு, உயிரோடு இருக்கவன் உடம்புல தான் ரத்தம் ஓடும், செத்தவன் உடம்புல ரத்தம் ஓடாது, அப்படிலாம் அவனுக்கு நிறைய டீச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துக்கிட்டு ஏஸ் ஐ அக்செப்ட், ஐ அக்செப்ட். நான் நல்லா கன்வின்ஸ் ஆகிட்டான், செத்து போய்ட்டு அவன் உடம்புல என்ன செய்யாது, ரத்தம் ஓடாது, உயிரோடு இருக்க உடம்புல தான் ரத்தம் ஓடும் அப்படின்னு அவன் நல்லா கன்வின்ஸ் ஆன உடனே ஒரு டாக்டர் படக்குன்னு அவன் விரலில் குத்திட்டார். குத்துனா உடம்புலேருந்து ரத்தம் வருது. பத்தியா பத்தியா உன் உடம்புல ரத்தம் ஓடுது, உன் உடம்புல ரத்தம் ஓடுது பார்த்தியா? நாங்களாம் அவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு சொன்னானா, ஆஹா இப்போ தான் தெரியும் செத்தவன் உடம்புலையும் ரத்தம் ஓடும்னு. யாரையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஊசி வச்சு குத்த மாட்டேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்றால் என்னுடைய வாஞ்சை எப்போவுமே கேள்வி கேட்டு தான் பைபிளை கற்றுக்கணும். இயேசுடைய டீச்சிங் மெத்தடே இஸ் ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சரிங் க்வெஸ்சன்ஸ். தயவுசெய்து கேள்விகள் நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கட்டும், விவாதத்துக்குரிய கேள்விகளை தவிர்க்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆடம்பரம் என்று சொல்லும் பொழுது
நகை மாத்திரம்தான் ஆடம்பரமா? வஸ்திரத்தில் ஆடம்பரம் இல்லையா? தாழ்மையானது என்று சொல்லும் பொழுது நகை இல்லாததான் தாழ்மையா? பெரிய வீடோ அல்லது வசதியான கார்களோ, அப்படி தாழ்மை என்று சொன்னால் அல்லது ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், ஏதோ ஒரு பகுதியில் மாத்திரம் இருந்துவிட்டு மற்ற காரியத்திலே ஆடம்பரமாய் இருப்பது நியாயமா? வெரி குட், நல்ல அருமையான கேள்வி. நான் தேங்க்யூ பிரதர். நான் சொல்ல தவறினதை அருமையான சகோதரர் நினைப்பூட்டியிருக்கிறார், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நகை அணிவதோ நகையை கழட்டுவதோ தாழ்மைக்குடைய அடையாளம் அல்ல. நகை கழட்டினவங்கெல்லாம் ரொம்ப தாழ்மையானவங்க, நகை போட்டிருக்கவங்கெல்லாம் ரொம்ப பெருமையானவங்க என்று நான் சொல்லலை. அப்படிப்பட்ட கருத்து இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நகைக்கும் சன்மார்க்க ஜீவியத்துக்கும் சுபாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நகை போட்டு எத்தனையோ பேர் ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்க. நாங்கள் நகை போட்டவங்களை ஒருபோதும் குறைவாக நினைப்பதில்லை. இன்றைக்கு நீங்கள் வரும்போதே எங்களுடைய சபையில் உள்ள விசுவாசிகள் தன்னார்வ தொண்டர்களாக மிக நேர்த்தியாய் பங்கு பெற்றார்கள். அதில் அநேகர் நகை அணிந்திருக்கிறவர்கள். அவர்கள் இந்த கருத்தரங்கை மிக வாஞ்சையாய் பங்கு பெற்றார்கள். அவர்களை நாங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடுவதில்லை. சபைகளே, அவர்களை ரெண்டாம் தர சிட்டிசன் அல்லாத அநேகர் மிகவும் என்னோடு எங்களோடு குடும்பத்தோடு நெருங்கி பணியாற்றுகிறவர்கள், எங்களை நேசிக்கிறவர்கள், நாங்கள் நேசிக்கிறோம். நகைக்கும் சுபாவத்துக்கும் ஒரு மாரல் வேல்யூ, சன்மார்க்க ஜீவியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அநேக வேலைகளிலே, நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க, நகை போட்டவர்களை விட நகை கழற்றினவர்களை விட நகை போட்டு நல்லவங்க இருக்காங்க. அதனால் இது தாழ்மை சன்மார்க்க ஜீவியம் இல்லை, இது சத்தியம். This is the truth. இதனால் நல்லவங்க கெட்டவங்க, தாழ்மையானவங்க பெருமையானவங்க என்றெல்லாம் சொல்லலை. வஸ்திரத்தை பற்றி சொன்னாங்க. பைபிளில் தெளிவாக இருக்குது, நல்லா கவனிங்க. விலை உயர்ந்த வஸ்திரம் தெரியாமல், பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல், விலை உயர்ந்த வஸ்திரம் தெரியாமல், அங்கே என்ன சொல்லலை? விலை உயர்ந்த பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல்னு சொல்லலை. பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரி, அது விலை உயர்ந்ததோ விலை குறைந்ததோ, பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரிக்கக்கூடாது. ஸோ நோட்டு ஜுவல்ஸ், ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லும்போது நோட்டு ட்ரெஸ் இல்லை. விலை உயர்ந்த வஸ்திரம் வேண்டாம், விலை உயர்ந்த வஸ்திரம் தரிக்க வேண்டாம்னு சொன்னாரே ஒழிய, மலிவான வஸ்திரம் தரியுங்கள் அப்படின்னு சொன்னாரா? போத் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். 5 - 2, 2 - 5 = 1 இல்லை. எல்லாமே சைக்காலஜி, எங்களுடைய ஃபிலாசபில இருந்து ஆர் நாட் காமிடேட்டிவ். எவ்ரி திங் இஸ் நாட் காமிடேட்டிவ். 2 - 3 = 5, 3 - 2 = 5. ஆனால் 3 - 2 இஸ் நாட் 2 - 1. செல்லதான் காமிடேட்டிவாக இருக்க முடியும். விலை உயர்ந்த வஸ்திரம் தரியாமல் என்று சொன்னது விலை மலிவான வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. நம்பர் 1, நான் திரும்ப சொல்கிறேன், விலை உயர்ந்த வஸ்திரம் தரியாமல் என்று சொன்னாரே ஒழிய, விலை மலிவான வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று சொல்லலை. அவர் போட்டிருந்த வஸ்திரமே ஒரு ரோம போர் வீரன் சீட்டு போட்டு வாங்குற அளவுக்கு அது ஒரு விலை உயர்ந்த வஸ்திரம். அப்போது விலை உயர்ந்த வஸ்திரம் என்றால் என்ன? பிரியமானவர்களே, அது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு விலை உயர்ந்தது, இன்னொருவருக்கு விலை உயர்ந்ததாக இருக்காது. ஒருவர் மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் 10,000 ரூபாய்க்கு ஒரு துணி வாங்கினார் என்றால் அது 5 நாள் சம்பளம், அது 5 நாள் சம்பளம். அவருக்கு நிச்சயமாக அது விலை உயர்ந்ததே அல்ல. ஆனால் 3,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒருவர் 10,000 ரூபாய்க்கு ஒரு துணி வாங்குவார் என்றால் அவருக்கு அது 3.5 மாத சம்பளம். நியர்லி 100 டேஸ் வேஜஸ், நியர்லி 100 டேஸ் வேஜஸ். அப்போ இந்த 3,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறவருக்கு 10,000 ரூபாய் வஸ்திரம் விலை உயர்ந்த வஸ்திரம், அதை தெரியாது. 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறவருக்கு இந்த 10,000 ரூபாய் வஸ்திரம் விலை உயர்ந்த வஸ்திரம் அல்ல. அப்போ இதை வந்து வஸ்திரம் தெரியாதே என்று சொல்லாமல் விலை உயர்ந்த வஸ்திரம் தெரியாதே என்று சொன்னார். தேவன் உங்களை வைத்திருக்கிற, உங்களை ஆசீர்வதித்திருக்கிற நிலையின்படி எந்த விதத்திலேயும் அது உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு கூடுதலாக, உங்களை கடனுக்குள்ளாக்குகிறதாக, உங்களை கண்ணிக்குள்ளே வைக்கிறதாக இல்லாதபடிக்கு தகுதியான வஸ்திரத்தை அணியுங்கள்.
ரெண்டாவது பிரதர் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாங்க, ஆடம்பரம். ஆடம்பரம் என்பது விலை உயர்ந்ததில் அல்ல. சிலர் ரொம்ப ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஒரு புடவை கட்டியிருப்பாங்க, ரொம்ப விலை குறைஞ்ச புடவை. ஆனால் அந்த புடவை மென்னு மென்னு மென்னுன்னு வெட்டும், அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். சிலர் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க, அந்த துணி என்னன்னு கேட்டால் அது ஒரு மீட்டர் 300 ரூபாம்பாங்க, சாதாரண கதர் துணி மாதிரி இருக்கும். இப்போ ஆடம்பரம்ங்கிறது விலை உயர்ந்தது விலை குறைந்தது அல்ல. நீ உடுத்துகிற வஸ்திரம் எவ்வளவு மினுக்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆடம்பரம் என்று சொல்லுகிறது, நீங்கள் சில யோசித்து பாருங்கள், சில ரொம்ப விலை குறைந்த துணியாக இருக்கும், ஆபாசமாக உடுத்தியிருப்பாங்க. சில நல்ல விலை உயர்ந்த புடவையாக இருக்கும், கண்ணியமாய் உடுத்தி இருப்பார்கள். நீங்கள் விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறது, தயவுசெய்து நினைத்து கொள்ளுங்கள், அதனுடைய கான்ட்ரரியான விலை மலிவானது அல்ல. உங்களை கண்ணிக்குள்ளே ஒன்று, உங்களை கண்ணிக்குள்ளே அகற்றக்கூடாது, ரெண்டாவது மற்றவர்களுக்கு அது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏற்றபடி 250 ரூபா துணியிலையும் உள்ளே இருக்கிறது வெளியே தர்ற மாதிரி உடுத்தலாம், 10,000 ரூபா புடவையிலையும் அடக்கமாக உடுத்தலாம். உடல் கான்டூர்ஸ் நெளிவுகள் தெரியாதபடிக்கு மிக கண்ணியமாய் உடுத்தலாம். வெள்ளப்புடவை உடுத்தி உள்ளாடையும் இருக்கா இல்லையா என்று தெரியாத மாதிரியும் உடுத்தலாம். அதனால் ஆடம்பரம் என்று சொல்லுகிறது ஒரு பாம்ப். நான் காலில் கூட பேசினேன், அதுக்கு சரியாக எனக்கு தமிழ் வார்த்தை சொல்லத்தில், ஆடம்பரம் அவ்வளோதான். பாம்ப் அப்படியே ஒரு பந்தா, பந்தா அதுக்காக 250லேயும் உடுத்தலாம், 500லேயும் உடுத்தலாம். அதனால் இது நிறைய பேர் சொல்கிற, இது வந்து பொதுவாக கேட்குற கொஸ்டின், நான் மறந்துட்டேன், நல்ல பிரதர் ரிமைண்ட் பண்ணாங்க, ஐ தேங்க்யூ. விலை உயர்ந்தது என்று சொன்னது காஸ்ட்லியாக இல்லை, உங்களுக்கு விலை உயர்ந்ததாக இல்லையா. நகையை பற்றி சொல்லும்போது விலை உயர்ந்த நகை அணியாமல் விலை குறைந்த நகை அணியாமல்னு இல்லை, அது பிளாஸ்டிக் அணியாமல் இமிட்டேஷன் அணியாமல் ஒரிஜினல் அணியாமல் கோல்டு அணியாமல் இல்லை நகை அணியாமல். துணியை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு அது விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு விலை உயர்ந்த. இப்போ வந்து ஒருத்தங்க 250 ரூபாய்க்கு ஊற்றும்போது அங்கே ஒரு பிச்சைக்கார பிள்ளை துணியே இல்லாமல் இருக்கும், அந்த பிள்ளைக்கு இந்த 250 ரூபா சாரி எப்படி விலை உயர்ந்தது, அந்த பிள்ளைக்கு அது விலை உயர்ந்தது, இன்னொருவருக்கு அது 3,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது ஒன்றுமே இல்லை, 10,000 ரூபா துணி 60,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் மற்றவங்களுக்கு விலை உயர்ந்ததா இல்லையா என்பதல்ல, உடுத்துகிற உங்களுக்கு அது எப்படி இருக்கக்கூடாது, விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. அதை தயவுசெய்து ரூலாக வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு நான் உடுத்துறது இன்னொருத்தருக்கு விலை உயர்ந்ததா விலை குறைந்ததா என்பதல்ல, நான் உடுத்துகிறது எனக்கு விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, என்கிட்ட சமீபத்தில் ஒருத்தன் கேட்டாங்க, இதை நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்ன சொல்லாமல் விட்டேன், உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ நகை செய்யக்கூடாதுங்கிறீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுதான் அவர் கேட்டது, நகையை வீட்டில் வைக்கலாமான்னு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நாங்கள் நான் சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு கோல்டு பார் வாங்கி வைக்கிற தப்பு இல்லை, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால் நான் சொன்னனால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க என்று அல்ல. இன்றைக்கு இது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ரெண்டு மாதத்துக்கு முன்பாக எங்கள் சபையில் இதை நாங்கள் ஒரு செமினார் ஒரு சின்ன ஸ்டடியாக எடுத்தேன், இந்த இன்ஃப்ளேஷனுடைய ரீசன். இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவுக்கு கோல்டு பிடிச்சுன்னா இந்தியாவில் தும்முறோன்ட்டுலாம் சொல்கிறோம். என்னன்னு சொன்னால், உலகத்தில் உள்ள கோல்டெல்லாம் டாலர் கொடுத்து அமெரிக்கா வாங்கி வச்சுருக்கு. இப்போ நம்மெல்லாம் டாலராக வச்சுக்கிட்டுருக்குறோம், நம்ம அவங்ககிட்ட டாலர் வாங்கியிருக்கோம், நம்ம கோல்டு அவங்க வச்சுருக்குறாங்க. இந்த டாலர் இருந்தால் தான் எண்ணெய் வாங்க முடியும், இன்னும் சில பொருட்கள் வாங்க முடியும். இப்போ இந்த டாலரெல்லாம் நம்ம எனக்கு கொடுத்துட்டு என் கோல்டை கொடு அப்படின்னு அமெரிக்காட்ட கேட்டோன்னு சொன்னால், அமெரிக்கா வெளியே விட்டுருக்கிற டாலரில் 5% கூட அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அப்படி திடீர்னு எல்லாம் கேட்டால் அமெரிக்கா திவால் ஆகிடும். அதனால்
டாலருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறதில் 82 இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐரோப்பாவுடைய பொருளாதார வளர்ச்சியும் அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சியும் 82 நான் அதை பேசினேன். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக அது நடந்து கொண்டிருக்குது. இப்போ அமெரிக்காவால் இந்த கோல்டை திருப்பி கொடுக்க முடியாமல் ஆயிடும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு இஸ் நாட் த பேஸ், ஆயில் இஸ் த பேஸ் அப்படின்னு வர்றாங்க. இப்ப கோல்டின் அடிப்படையில் நமக்கு ரிசர்வ் இருக்க வேண்டாம், எண்ணெயின் அடிப்படையில் ரிசர்வ் வேணுங்கிறாங்க. ஜப்பான்காரங்க சொல்லிட்டாங்க, இது வெறும் எல்லோ மெட்டல், பேரையே மாத்திட்டாங்க. இது ஒன்லி எல்லோ மெட்டல், கோல்டுன்னு சொன்னாலே எல்லோன்னு அர்த்தம். வை ஷுட் தட் பி இம்பார்ட்டன்ட்? இப்போ இந்த எல்லோ மெட்டல் இம்பார்ட்டன்ட் இல்லை என்று வறுமையானால் இதனால வேற ஒண்ணுமே யூஸ் கிடையாது. இதனுடைய வேல்யூ கடகடன்னு விழுந்துடும். பிரியமானவர்களே, பாபிலோனில், அதாவது ஈராக்கில் அமெரிக்கா யுத்தம் தொடுத்தோடனே என்ன பண்ணாங்க, முதலாக தான் இந்த கரன்சியை மாற்றினாங்க. அப்போ இதுவரைக்கும் இந்த கரன்சியெல்லாம் தெருவில் கொண்டு வந்து போட்டு எரித்தார்கள். எரேமியா 50 சொல்லப்பட்டபடியே, எரேமியா 50:51 சொல்லப்பட்டபடியே, பாபிலோனில் உள்ள அந்த களஞ்சியத்தெல்லாம் தெருவில் குவியலாக வைத்து லிட்ரலாக பேங்க்கில் இருக்கிற பணத்தை எல்லாம் தெருவில் கொண்டு வந்து எரித்தாங்க. ஏன்னா அந்த பணத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதே போல இப்போ இந்த கரன்சி வந்து பேஸ் வந்து கோல்டு இல்லை என்று மாறும் என்று சொன்னால், இந்த கோல்டை நம்ம தெருவில் தூக்கி எரிகிறத தவிர இந்த கோல்டுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. வென் இஃப் தே டிக்ளேர் தட் கோல்டு இஸ் நாட் த பேஸ், ஏன்னா ஜப்பான் இஸ் வெரி மச் ஃபார் இட். ஏன்னா ஜப்பானில் கோல்டு கிடையாது. ஸோ ஜப்பான் இஸ் வெரி மச் ஃபார் இட். இப்போ மற்ற அரபு நாடுகளெல்லாம் இந்த தங்கமெல்லாம் அமெரிக்கா போயிடுச்சு, இப்போ அதை வந்து அமெரிக்கா விள வைக்கணும்னா ஒன்றே ஒன்று பண்ணணும், கோல்டுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அமெரிக்கா திவால் ஆகிடும். கோல்டுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அமெரிக்கா திவால் ஆகிடும். அப்படி கோல்டுக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு உலக ஸ்டாண்டர்ட் வரும்போது இந்த தீர்க்க தரிசனம் எழுத்தின்படி நிறைவேறும். அன்றைக்கு உங்களுடைய பொன்னையும் வெள்ளியும் தெருக்களிலே சீ என்று தூக்கி எறிவீர்கள். அந்த மெட்டலால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஒரு ஸ்க்ரூ கூட செய்ய முடியாது. அதனால் அதை சேர்த்து வைப்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அது நாளைக்கே வரும் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக நான் பொதுவாக தீர்க்க தரிசனங்களை கணிக்கிறேன், நான் முன்னறிவிக்கவில்லை. ஐ எம் நாட் ஃபோர்காஸ்டிங், ஐ எம் ஒன்லி ஸ்பெக்குலேட்டிங். இன் மெனி கேசஸ் மை ஸ்பெக்குலேஷன்ஸ் ஹவ் பீன் ரைட். இஃப் மை ஸ்பெக்குலேஷன் இஸ் ரைட், this will happen, this prophecy will be fulfilled literally. எழுத்தின் படி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதனால் இந்த செமினார் நம்மை அலங்கரிப்பதை குறித்து, வீட்டில் சேர்த்து வைக்கிறதை குறித்து அல்ல. ஆனால் விக்கிரகத்தை வீட்டில் வைக்காதீங்க. பொண்ணு நம்மளை காப்பாற்று நம்பாதீங்க. விசுவாசிகள் வந்து பொண்ணு எனக்கு அவசரத்துக்கு உதவும் நம்புனீங்கன்னா, யோபு சொல்கிறாரு, நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினேன். கடவுள் நம்மளை காப்பாற்றாம இந்த பொண்ணு நம்மளை அவசரத்துக்கு காப்பாற்றும் அப்படின்னா, பிரியமானவர்களே, நான் கர்த்தரை நம்பினேன், என் வேலையை விட்டேன், எனக்கு நான் 5 சேர்த்து வைக்கலை, என்னை என் தேவன் இதுவரைக்கும் கைவிடவே இல்லை. என் தேவன் இதுவரைக்கும் கைவிடவே இல்லை. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அநேக பரிசுத்தவான்களில் 2 பாஸ்டர் ஃப்ராங்க் அவர்களும் பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோனும் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பேசும்படியாக அன்பாய்க்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் பாஸ்டர் ஃப்ராங்க் அண்ட் பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் சே எ ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் த வே த லார்ட் இஸ் யூசிங். It's a miracle. கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிற அது ஒரு அற்புதம். When he came to Udupi, I met him in Udupi. உடுப்பியில் என்னை அவர் சந்திக்க வந்தபோது அவரை நான் சந்தித்தேன். I did not know that I knew him or he knew me too. அவர் என்னை அறிவார் அல்லது நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. Only when he said he met me about 33 years ago when I was preaching. 33 முன்பதாய் அவர் நான் பிரசங்கித்த பொழுது என்னை சந்தித்தார் என்று அவர் சொல்லதான் நான் கேள்விப்பட்டேன். That time he was a believer. அந்த காலத்தில் அவர் ஒரு விசுவாசியாக இருந்தார். Now he is a very good pastor and teacher. இந்த நாளில் அவர் பெரிய ஒரு போதகரும் ஒரு சபையின் போதகரும் ஆயிருக்கிறார். In his 2-3 meetings he has become very popular in our area. எங்களுடைய பகுதியில் ஒரு சில கூட்டங்களில் அவர் மிக மிகவும் ஃபேமஸ் ஆகியிருக்கிறார். Many people responded to the word of God he preached. அவர் பிரசங்கித்த வேத வார்த்தைகளுக்கு அநேகர் செவி கொடுத்தார்கள். Many people removed their jewels. அநேகர் தங்களுடைய நகைகளை கழற்றினார்கள். Hallelujah. Hallelujah.
Now they believe Jesus is their jewels. இப்பொழுது அவர்கள் நம்புகிறது என்னவென்று விசுவாசிக்கிறது இயேசுவே அவர்களுக்கு அணிகலன் என்று நம்புகிறார். Hallelujah. 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 I cannot hear. In Tamil Nadu, தமிழ்நாட்டிலே people shout and say hallelujah. ஜனங்கள் மிக சத்தமாய் அல்லேலூயா சொல்வார்கள். But am I in Tamil Nadu now? பொதுவா அப்படி சொல்வார்கள். நான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறேன், சந்தேகமா இருக்கு. Then give one more good hallelujah. 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 Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And I would like to read to you one verse from the word of God. கர்த்தருடைய வேத பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். I'm not going to preach anyway. உங்களுக்கு நான் பிரசங்கிக்க போகிறதில்லை. Hallelujah. Hallelujah. Because we have heard some very good message here. நாம் ஒரு அற்புதமான தேவ செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். And I feel it is a real blessing for me to come to this place. இந்த இடத்தில் வருவது எனக்கு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் என்று நான் எண்ணுகிறேன். And to be with Pastor Simon. பாஸ்டர் சைமனோடு கூட சேர்ந்து இருப்பதில் மகிழ்ச்சி. First Kings. முதல் ஒன்று ராஜாக்களின் புத்தகம். Chapter 18. 18 அதிகாரம். Verse 21. 21ஆம் வசனம். And Elijah came unto all the people and said, How long halt ye between two opinions? If the Lord be God, follow him. But if Baal, then follow him. And the people answered him not a word. அப்பொழுது எலியா சகல ஜனத்தினருக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. You cannot follow God and the world. You cannot follow God and the world. உலகத்தையும் ஆண்டவரையும் நாம் ஒரு காலம் பின்பற்ற முடியாது. You cannot follow God and the devil. ஆண்டவரையும் பிசாசையும் நாம் பின்பற்றவும் முடியாது. Hallelujah. Hallelujah. Either you have to follow God. ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். Or the devil. அல்லது சாத்தானை பின்பற்ற வேண்டும். That is the meaning of the message your pastor is preaching. போதகர் இந்த நாளை பிரசங்கித்த பிரசங்கத்தினுடைய கருப்பொருள் அதுதான். We need many more pastors like him. இவரை போன்று அநேக போதகர்கள் நமக்கு நிச்சயம் தேவை. Hallelujah. Hallelujah. We need many preachers who will love the word of God. ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கக்கூடிய அநேக பிரசங்கியார்கள் நமக்கு தேவை. Preachers or believers should not follow money. பிரசங்கியார்களும் விசுவாசிகளும் பணத்தை ஒரு நாளும் நேசிக்காமல், but the money should follow them. பணம் அவர்களை பின்பற்ற வேண்டும். Hallelujah. Hallelujah. The Bible says, and these signs shall follow them that believe. அவரை விசுவாசிக்கிறவர்கள் காண்கிற அடையாளம் ஆவன என்று வசனம் சொல்கிறது. Today we don't follow the word of God, we follow the miracles and healings. இந்த நாளிலே வேத வசனத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். Healings and miracles should follow you. Hallelujah. அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மை பின்பற்ற வேண்டும். I know in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே எனக்கு தெரியும். You have a good revival. பெரிய எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது என்று நான் அறிவேன். And it should be more. இது இன்னும் பெருக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்நாடகா is a hard place. கர்நாடகா மிக கடினமான இடம். Very hard place. மிக கடினமான இடம். And the place I am coming from is Udupi. உடுப்பியிலிருந்து நான் வருகிறேன். Udupi is a demonic center. ஒரு சத்ருவினுடைய கோட்டை என்று சொல்ல முடியும். I always tell them in Udupi. உடுப்பியில் இருக்கிறதான ஜனத்தை பார்த்து எப்பொழுது நான் சொல்வது, God has kept a tough man in a tough place. ஆண்டவர் மிக கடினமான நபரை மிக கடினமான இடத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்வேன். We are not afraid of the devil. நான் ஒரு காலம் சாத்தானை கண்டு பயந்ததில்லை. And the devil is afraid of us. Satan engalai kandu bayandu kondirukkar. Our God is a living God. Nammudaiya aandavar jeevikkiravar aayirukkar. He is an almighty God. Nammudaiya aandavar sarva vallamai ullavar aayirukkar. Powerful God. Sarva vallamai ulladhan aandavar aayirukkar. Stand with him. Avar nammodu kooda nirukkar. May God bless you all. Kathar ungalai aashirvadipparaga. Amen. Alindhu pogiradana pon akkinile sodhikapadum. Adai paarkilum vilaiyirappettadha irukkiradana ungal viswasam endru sollapattirukkirathu. அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கிற பொன் அழிந்து போகக்கூடியது. அதை கர்த்தரே சொல்லிவிட்டார், அது குறைவுள்ளது. நிறைவான கிறிஸ்து அழிந்து போகாதவர். அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறதான நாம். அந்த நிறைவானவர் வரும்பொழுது குறைவான பொன் நம்மை விட்டு அழிந்து போகும். இது ஒரு அருமையான செமினார். இதில் இன்னும் நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த தடவை பாஸ்டர்ட்ட நான் சொல்கிறது, இன்னும் ஒரு பெரிய அளவில் பெரிய ஹால் எடுத்து இன்னும்
ரொம்ப நேர்த்தியாய் நடத்தலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அநேக காரியங்களை இந்த நாளிலே நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பொதுவாக சொல்லுவேன், நகை போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் இன்னைக்கு அநேக ஆதாரபூர்வங்களோடு கூட கர்த்தருடைய தாசன், நான் எப்பொழுதும் பாஸ்டரை பற்றி சொல்வேன், பெரிய தலை கேப் இல்லாத மூளை, அப்படி ஒரு நல்ல உலக ஞானமும் ஆவிக்குரிய ஞானமும் சேர்ந்து ஒரு தண்டவாளம் போல வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையாக இருந்தது. கர்த்தர் இதை இன்னும் பெரிதாக்குவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடுவோம். மீண்டும் மீண்டுமாக நான் சொன்ன ஒரு வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டிருப்பீர்களே ஆகிய, இது ஒரு கருத்தரங்கு தான். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டிருப்பீர்களே ஆகிய, வனாந்தரத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினது போல தயவு செய்து உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதேங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஆவியினாலும் ஆத்மாவினாலும் அல்ல, உங்களுடைய சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய திவ்ய சுபாவம் நமக்கு அலங்காரமாக இருக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த காகிதத்தை கொடுத்த எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை உயர்த்துங்க. பயபக்தியோடு கூடுமானால் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரர் கேட்டது போல ஒரு விஷயம், உங்களுடைய ஆடையை யோசித்து பாருங்க. இது தகுதியான ஆடையா? எனக்கல்ல, மற்றவர்களுக்கல்ல, உங்களுக்கு விலை உயர்ந்த ஆடையா? அப்படி இருக்குமானா வேண்டாம். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நிலையில் மனரம்யமா இருங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நாளைக்கு கர்த்தர் உயர்த்துவார், மகிமையினால் முடிசூட்டுவார், நன்மையினால் திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துக்கு பின்னால் போய் அலங்காரமான விலை உயர்ந்த வாடி நமக்கு வேண்டாம். உங்களுக்கு, மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இன்னும் ஒரு வேளை சத்தியத்தை அறியாததினாலே ஏதோ ஒரு வகையில் நகைக்கு உங்களுடைய உடம்பை ஒப்பு கொடுத்திருந்திருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருப்பீர்களே. ஆனால் இருப்பாரே, ஆனால் கீழ்ப்படிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு என்று ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. அது நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அன்பா ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், கர்த்தர் பேசியிருந்தார் என்று அறிகிறவர்கள் தயவு செய்து இருதயத்தை கடினப்படுத்தி விட்டு இந்த இடத்தை விட்டு போகாதீங்க. எனக்கு வேதனையாக இருக்கும். உங்களுக்கு நான் பயசன வார்த்தை உங்களுக்கு ஆக்கினைக்கு எதுவாக போயிடக்கூடாது. இவ்வளவாக நான் பிரயாசப்பட்டது உங்களுக்கு ஆக்கினைக்கு எதுவாக போயிடக்கூடாது. நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை கர்த்தருக்குள்ளாக நேசிக்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு பேசின வார்த்தைகள் அம்மா சகோதரனே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த வார்த்தை ஒருவருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் அறிவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அறிவார், உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிவார், நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறதையும் கர்த்தர் அறிவார். ஒன்றே ஒன்று, கர்த்தர் பேசினார் என்று உணர்கிறவர்கள் தீர்மானம் எடுங்க, பரலோக மகிழும். அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, உடுப்பியில் கர்த்தர் ரிவைவல் கட்டளையிட்டார், மேங்களூரில் கர்த்தர் ரிவைவல் கட்டளையிட்டார், சென்னையில் ரிவைவல் எழும்பட்டும். கடைசியாக இங்கே இருக்கிற தேவ ஊழியர்களை பார்த்து கேட்குறேன், அருமையான சகோதரனே, இப்போது இருக்கிற இளம் ஊழியர்களே, அருமையான விசுவாசியே, அருமையான ஆவிக்குரிய தம்பி தங்கச்சி, உங்களை பார்த்து கேட்குறேன்,
இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன், இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட தீர்மானிக்கிறவர்கள், உங்களுடைய தீர்மானத்தை குறித்து கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அன்பு தம்பி, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூடப்போ. இந்த கருத்தரங்கின் முடிவு போராளிகளுக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பாய் இருக்கட்டும், போராளிகளை உருவாக்குகிற ஒரு பறைசாலையாய் இது மாறட்டும். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற கிருபையின்படி சத்தியத்துக்கு சாட்சியாக இருப்பேன், தீர்மானிக்கிற கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்க, ஆண்டவரே நான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருப்பேன், என்னை குறித்து பரலோகம் சொல்லணும், இவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான், இவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான், இவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தாள், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி அதன் வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாரின் எல்லாவற்றிலும் வளருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பு, போராடுபடி எழும்பு, போராடுபடி எழும்பு, போராடுபடி எழும்பு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்திக்கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக சத்தியம் தள்ளுபடி ஆகிறது, சத்தியம் தள்ளுபடி ஆகிறது, அவர்களாலே சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. எழும்பி வா, எழும்பி வா, எழும்பி வா, ஒரு யுத்த சத்தத்தோடு எழும்பி வா, போராடும்படி எழும்பி வா, தைரியமாய் போராடும்படி எழும்பி வா. நீ அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக விலை கிரயத்தை கொடுக்க தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, இங்க வந்த பரிசுத்தவான்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. எனக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. இந்த கூடியவர் ஒருவருக்காக ஆக்கினைக்கு ஏதுவாயிராதபடிக்கு, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக இருக்க முடியும், என்னை தாழ்த்தி கெஞ்சுகிறேன் ஐயா. ஆசீர்வதி, ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி. ஒருவராகிலும் தன் இருதயத்தை கடினப்படுத்த விடாதையும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, நீர்தான் சிருஷ்டிக்கணும் ஐயா. உமக்கு பயப்படுகிற இருதயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிருஷ்டியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதத்தின் நிறைவோடு பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.